சார் ஸ்டார்ட் பண்ணிடலாங்களா? அனைவருக்கும் மாலை வணக்கம். காலதாமதத்திற்காக வருந்துகிறோம். பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான வன்முறை மற்றும் போக்சோ சட்டம் பற்றிய சட்ட விழிப்புணர்வு தொடர்பான இவ்விணையதள கருத்தரங்கிற்கு அனைவரையும் வரவேற்பதில் பெருமகிழ்வடைகிறேன். இப்பொழுது எளிய ஜபத்தின் வழியாக இறையருளை வேண்டுவோம். என்ன பாதுகாத்து பராமரித்து வழிநடத்து வரும் என் அன்பு இறைவா, நீர் அமைத்துக் கொடுத்த இந்த அருமையான நேரத்திற்காய் உமக்கு நன்றி கூறுகின்றோம். அன்பிறைவா, இந்த கருத்தரங்கில் நாங்கள் முழுமையாக பங்கெடுக்கவும் எங்கள் அனைவரையும் உமது பரிசுத்தாவியின் அருட்படைகளால் நிரப்புவீராக. இக்கருத்தரங்கினை வழிநடத்தும் எம் கருத்தூட்டாளர் கிறிஸ்துராஜ் அவர்களை உம் கரம் தருகின்றோம். இக்கருத்தரங்கு முழுவதும் அவருக்கு நீரே ஆற்றலாயிருந்து வழிநடத்துவீராக. மேலும் இக்கருத்தரங்கு ஏற்பாடு செய்ய காரணமாயிருந்த ஒவ்வொருவரையும் உமது ஆசீரால் நிரப்புவீராக. மேலும் இக்கருத்தரங்கில் பங்கேற்கும் அனைத்து அருட்சகோதிகளையும் இருபால் ஆசிரியர்களையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. கனவாய் வழங்கிடும் எம் பிஞ்சு குழந்தைகளின் கனவை சிதைத்து கனலாய் மாற்றி வழிகளை தாங்கி வாழ்க்கை முழுவதும் வழிகளே வாழ்க்கையா என்ற கேள்விகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு குழந்தைக்கும் நாங்கள் நல்ல வழிகாட்டிகளாக திகழவும் பாலியல் துன்புறுத்தல் மற்றும் போக்சோ சட்டம் பற்றிய சட்ட விழிப்புணர்வினை பெற்று அதன் வழியாக எம் குழந்தைகளை நல்வழியில் நடத்தவும் உம் தூய ஆவியின் அருளை எங்கள் மேல் பொழிந்தருளும். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
ஆமென். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். ஆனந்த மேகங்கள் முழக்கமிடும் இவர் படைவாரே, முல்லை மணக்கும் முகில் விளையாடும் இம்மாலையில். பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான வன்முறை மற்றும் போக்சோ சட்டம் பற்றிய விழிப்புணர்வு என்ற தலைப்பில் சபை அளவில் நடைபெறும் இக்கருத்தரங்கிற்கு வருகை புரிந்துள்ள உங்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்நிகழ்வின் முதல்வாக, நம்மையெல்லாம் படைத்து பாதுகாத்து பராமரித்து வழிநடத்தி வரும் ஆதியும் அந்தமும் ஜோதியும் சொந்தமுமான இறைவன் இக்கருத்தரங்கு முழுவதும் நமது சிந்தனை சொல் செயல்பாடுகளில் உடனிருந்து வழிநடத்த வேண்டும் என்று அவரை இச்சபைக்கு வாழ்த்தி வணங்கி வரவேற்கிறேன். எந்த ஒரு மரமும் தனக்காக பழுப்பதில்லை, எந்த ஒரு ஆறும் தனக்காக ஓடுவதில்லை, அதுபோல சான்றோர்களும் தங்களுக்காக உழைப்பதில்லை. அச்சான்றோர்கள் வரிசையில் தங்களுக்காக உழைக்காமல் இறை மகிமைக்காக சபை வளர்ச்சிக்காக அயராது உழைத்து வரும் எம் சபை தலைமை அன்னை பேரருள் திரு ஜோசப் பெனடிக்ட் அவர்களையும் சபையின் மைய நிர்வாக குழுவினரையும் பாசத்தோடும் பணிவோடும் வரவேற்கின்றேன். அடுத்ததாக, காலத்தச்சன் கைப்புனைந்து இயற்றிய ஞானத்தேரில் ஞான உலா வருகின்ற வையத்து சூரியனாய் நூற்கடல் குடித்து நுண்மைகள் எடுத்து பார்க்கடல் போல் பந்தி வைக்கும் பாவலனாய் சொக்க வைக்கும் சொல்லழகும் சொற்போரில் மற்றவர்களை சிந்திக்க வைக்கும் பேரழகும் சீதனமாய் பெற்றவராய் கற்றவர் விளங்கும் கற்பக கனியாய் கருத்துக்கே எட்டாத கற்பனையின் அற்புதமாய் வித்தக விரலுக்கும் வெண்கல குரலுக்கும் இலக்கணமாய் அறிவுலக ஆசானாய் திகழும் சான்றோர்தான் இன்றைய கருத்தரங்கினை வழிநடத்தவிருக்கும் வழக்கறிஞர் திருவாளர் கிறிஸ்துராஜ் அவர்கள். இவர் தமது சட்டப்படிப்பை கர்நாடக மாநிலத்தில் உள்ள குவைம்பு பல்கலைக்கழகத்திலும் சமூகவியலில் இளங்கலை பட்டத்தை சென்னை பல்கலைக்கழகத்திலும் தந்து தமது தத்துவியலை ஞானோதயா கல்லூரியிலும் பயின்று முதல் வகுப்பில் தேர்ச்சி பெற்று அறிவின் ஆசானாக திகழ்பவர். எதையும் பார்ப்பதோடு நின்றுவிடாமல் கேட்பதோடு நின்றுவிடாமல் படிப்பதோடு நின்றுவிடாமல் சிந்திக்க வைப்பதுதான் அறிவு. அந்த அறிவை ஆழமாக்கி கூர்மையாக்கி அகலமாக்கி அகிலத்தையும் தம் கைகளில் வைத்திருக்கும் சகலகல வல்லவரான இவர் யூனிசெஃபின் மாவட்ட ஒருங்கிணைப்பாளராக குழந்தை உரிமைகள் மற்றும் நீங்கள் என்ற அமைப்பு ஆலோசகராக சமக்கல்வி இயக்கத்தில் ஸ்டேட் அட்வொகேசி காம்பைனராக சென்னை உயர்நீதிமன்றத்தின் சட்ட நடைமுறை மற்றும் ஆலோசகராக மேலும் சேலம் மக்கள் அறக்கட்டளை அமைப்பின் திட்ட ஆலோசகர் மற்றும் வழிகாட்டியாக சேலம் டான்போஸ்கோ அன்பு இல்லத்தின் சமூக சேவை உதவி இயக்குநராக ஆலோசகர் மற்றும் பயிற்றுநராக பல்வேறு துறைகளில் பல்வேறு அமைப்புகளில் இயக்குநராக தலைவராக ஆலோசகராக திட்டமிடுபவராக இருந்து வியத்தகு செயல்களையும் செயற்கரிய சாதனைகளையும் படைத்து சாதனைகளின் நாயகராக திகழ்பவர். பழங்குடி குழந்தைகள் தலித் குழந்தைகள் மற்றும் கொத்தடிமைகளாக கூலி வேலை செய்யும் குழந்தைகளுக்கு பல விதத்தில் ஆதரவு அளிப்பதை தனது முக்கிய குறிக்கோளாக கொண்டு பணியாற்றிய இவர் தற்போதும் சைல்ட் ரைட்ஸ் அண்ட் யூ அமைப்பின் ஆலோசகராக பணியாற்றி வருகிறார். இத்தகைய எண்ணற்ற அமைப்புகளுக்கு ஆலோசகராகவும் சட்டத்துறை நிபுணராகவும் செயற்கரிய செயல்களுக்கு சொந்தக்காரராகவும் பார்ப்பதற்கு எளியவராகவும் பழகுவதற்கு இனியவராகவும் குழந்தைகளின் நலன் விரும்பும் பாதுகாப்பாளராகவும் திகழும் இவர் இக்கருத்தரங்கனை வழிநடத்த நம்முடைய வருகை தந்திருப்பது தகுதியும் நமக்கெல்லாம் பெருமையும் ஆகும். எனவே இப்படிப்பட்ட சான்றோரை சபை தலைமை அன்னை பெயராலும் சபை சகோதரிகள் மற்றும் ஆசிரிய பெருமக்கள் சார்பாகவும் அகவும் முகமும் மலர அன்போடு வரவேற்கிறேன். முடங்கி கிடந்தால் சிலந்தியும் உன்னை சிறைப்பிடிக்கும், எழுந்து நடந்தால் எரிமலையும் உனக்கு வழி கொடுக்கும் என்ற பொன்மொழிக்கேற்ப தங்களிடம் உள்ள திறமைகள் என்னும் விதைகளை மாநிலம் என்னும் நிலத்தில் ஊன்றி செயல் என்னும் நீரூற்றி உற்சாகம் என்னும் உரமிட்டு சோர்வு என்னும் களை நீக்கி வெற்றி என்னும் கனிகளை மாநிலத்திலும் சபைக்கும் கொடுத்து ஆன்மீக பாதையில் வழிநடத்தி வரும் மூன்று மாநில மற்றும் வட்டாரங்களின் தலைமை சகோதரிகளையும் அவர்களது நிர்வாக குழுவினர்களையும் நேசமும் நெகிழ்வும் கொண்டு வரவேற்கிறேன்.
பணி என்பது கழுத்தில் அணியப்பட்டுள்ள மாலை, கையில் பூட்டப்பட்டுள்ள விலங்கு அல்ல என்பதை உணர்ந்து உத்வேகத்துடன் செயலாற்றுங்கள். மகிழ்ச்சியும் வெற்றியும் கைகோர்த்து கொண்டு உங்களுக்கு பணிவிடை செய்யும் என்ற முதுமொழிக்கேற்ப தங்களிடம் கொடுக்கப்பட்டுள்ள பணி என்னும் மாலையை தங்களது உழைப்பாலும் முயற்சியாலும் பணம் பரப்ப செய்து தங்களது நிறுவனங்களை சீரும் சிறப்புமாக முன்னேற்ற பாதையில் வழிநடத்தி வரும் நம் சபையின் அனைத்து கல்வி நிறுவனங்களின் முதல்வர்கள், தலைமையாசிரியர் சகோதரிகளை மகிழ்வோடும் மன நிறைவோடும் வரவேற்கின்றேன். ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, நம்மில் ஒற்றுமை நீங்கின் அனைவருக்கும் தாழ்வு என்ற புரட்சி கவி பாரதியின் வார்த்தைகளுக்கு இணங்க, ஒரே மலரின் இதழ்கள் போல, ஒரே கோலத்தின் புள்ளிகள் போல இணைந்த கரங்களாய் தங்களது நிறுவனங்களின் வளர்ச்சிக்காய் தங்களது நேரத்தையும் சக்தியையும் ஆற்றலையும் முழுமையாய் பயன்படுத்தி உழைத்து கொண்டிருக்கும் நம் சபையில் உள்ள அனைத்து கல்வி நிறுவனங்களின் ஆசிரிய அருட்சகோதரிகளையும் இருப்பல் ஆசிரிய பெருமக்களையும் பணிவன்போடு வருக வருக என வரவேற்கின்றேன். மீண்டும் ஒரு முறை அனைவரையும் வரவேற்று மகிழ்கின்றேன். நன்றி, வணக்கம். வீட்டிற்கு அடுத்தபடியாக பள்ளிகளில் தான் குழந்தைகள் அதிக நேரம் செலவிடுவதால் பள்ளி நிர்வாகம் பெண் குழந்தைகளை பாதுகாப்பதில் அதிக கவனம் செலுத்த வேண்டியது காலத்தின் அவசியம். பூக்களை காயப்படுத்தும் இந்த கோடாரிகளை சமுதாயத்திலிருந்து களையெடுக்காவிட்டால் குழந்தைகளின் எதிர்காலம் இருண்டதாகவே தோன்றும். மகிழா நீதிமன்றம் போக்சோ சட்டத்தின் கீழ் மரண தண்டனை என்று கூட சாட்டையை சுழற்றினாலும் இந்த சமூகத்தில் ஆணாதிக்கம் அடங்க மறுக்கிறது. கொரோனா ஊரடங்கின் போது அதிகரித்த போக்சோ வழக்குகளே இந்த சமூக அவலத்தின் சாட்சியாக உள்ளது. ஒவ்வொரு கல்வி நிறுவனமும் பாலியல் வன்முறை தொடர்ந்து நிகழாக வண்ணம் போர்க்கால அடிப்படையில் உரிய விதிமுறைகளை வகுத்து உடனே செயல்பட வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கின்றோம். எனவே பெண்களுக்கு எதிரான வன்முறை மற்றும் போக்சோ சட்டம் பற்றிய சட்ட விழிப்புணர்வு வழங்க திரு கிறிஸ்துராஜ் அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். வணக்கம். குழந்தைகளை பற்றி மிக அக்கறையோடு இந்த முயற்சியை கையெழுத்துள்ள கோவை மாவட்டம் மற்றும் மறை மாநிலங்களை சார்ந்த பிரசன்டேஷன் சகோதரிகள் மற்றும் அவர்கள் நடத்துகின்ற அனைத்து கல்வி நிலையங்களையும் சார்ந்த ஆசிரியர்கள், தன்னார்வலர்கள் மற்றும் குழந்தை நல விரும்பிகள் அனைவருக்கும் எனது மாலை வணக்கம். நாம் இன்றைய பொழுதில் குழந்தைகள் மற்றும் குழந்தைகளுடைய பாதுகாப்பு, குழந்தைகளுக்கு பாலியல் ரீதியாக ஏற்படுகின்ற தொல்லைகள் குறித்தும் அதன் எவ்வாறு சட்ட ரீதியாக அணுக வேண்டும், மேலும் குழந்தைகளுடைய நலன் சார்ந்து எவ்வாறு அணுகி குழந்தைகளுடைய பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்ற நோக்கில் நாம் இன்று உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கின்றேன். இந்த நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்த அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள், வாழ்த்துகள். அதே போல இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறுகின்ற அனைத்து ஆசிரியர்கள் நல்ல உள்ளங்களையும் வாழ்த்துகின்றேன். அடிப்படையில் நம் அனைவருக்கும் ஏற்பட வேண்டிய முதல் தெளிவு என்னவென்றால், குழந்தைகள் என்றால் யார், குழந்தைகள் எந்த வயதுக்குட்பட்டவர்கள் என்ற ஒரு தெளிவு நமக்கு தேவைப்படுகின்றது. காரணம், அகில உலக அளவில் குழந்தைகளை பற்றிய வயது பற்றிய தெளிவோ அல்லது நமது இந்திய ஒன்றியத்திற்கான சட்டங்களுக்குட்பட்ட தெளிவும் மாறுபட்டு உள்ளது. அதனால் அது குறித்து ஒரு தெளிவு நமக்கு ஏற்பட அவசியமாக இருக்கின்றது. குறிப்பாக
ஐக்கிய நாடுகள் சபையின் குழந்தை உரிமைகளுக்கான சாசனம், UNCRC என்று சொல்வார்கள், யுனைடெட் நேஷன்ஸ் கன்வென்ஷன் ஆன் த ரைட்ஸ் ஆஃப் சில்ட்ரன். அது வந்து இந்திய அரசாங்கமானது 1992 அதை ஏற்றுக்கொண்டு அதை நடைமுறைப்படுத்துவதற்கான அனைத்து முயற்சிகளையும் எடுப்பதாக உறுதியளித்துள்ள ஒரு ராட்டிபிகேஷன் என்று சொல்வார்கள். இந்தியா ஹஸ் ராட்டிஃபைட் UNCRC. அப்போ இந்த ஐக்கிய நாடுகள் சபையின் குழந்தை உரிமை சாசனத்தின் அடிப்படையில் 18 வயது நிறைவடையாத அனைவரும் குழந்தைகள். A child means every human being below the age of 18 years. அதாவது 18 வயதை முடிவு செய்திருக்க வேண்டும். கடைசி நாள் 19வது வயதை அவர் பிறந்த நாள் கொண்டாடிய அன்றுதான் அவர் 18 வயதை நிறைவு செய்கின்றார். ஆக 18 வயது நிறைவடையாத அனைவரும் குழந்தைகளாக நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் ஐக்கிய நாடுகள் சபையின் குழந்தை உரிமைகள் சாசனம் தெளிவுபடுத்துகின்றது. அதை நம்முடைய நாடும் ஏற்றுக்கொண்டுள்ளது. அடுத்ததாக நாம் புரிந்து கொள்ள வேண்டியது நேஷனல் சைல்டு பாலிசி என்று சொல்வார்கள், தேசிய அளவிலான குழந்தைகளுக்கான கொள்கை. அதை இந்திய ஒன்றியம் 2013 கொண்டிருந்தது. அந்த கொள்கையிலும் குழந்தை என்பவர்கள் 18 வயது நிரம்பாதவர்கள், அதாவது 18 வயது முற்று பெறுகின்ற வரை அவர்கள் குழந்தைகள் என்ற ஒரு வரையறையை அது ஏற்றுக்கொள்கிறது. அதே போல சில தினங்களுக்கு முன்பாக நம்முடைய தமிழக அரசாங்கம் ஸ்டேட் சைல்டு பாலிசி, நம்முடைய மாநிலத்தான குழந்தை கொள்கை கொண்டிருந்தது 2021. அதிலும் குழந்தைகளுக்கான வயது என்பது 18 வயது பூர்த்தடையாதவர்கள் அனைவரும் குழந்தைகள் என்று நமக்கு தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். ஆனால் நமது இந்திய அரசியல் சாசனத்தை பொறுத்தவரையில் குழந்தைகளுக்கான வயது என்பது உறுதி செய்யப்படவில்லை. எங்கும் குழந்தைகளுக்கான வயதானது தெளிவுபடுத்தப்படவில்லை. இந்த ஒரு சூழலில் 2 அரசியல் அரசியலமைப்பு சட்டத்துக்கான ஆர்டிகல்ஸ் சரத்துக்கள் என்று சொல்வார்கள், ஆர்டிகிள் 21A வந்து 86வது சட்ட திருத்தத்தின் அடிப்படையில் 2002 கொண்டுவரப்படுகிறது. அதில் 6 முதல் 14 வயதுக்கு உட்பட்டவர்கள் அனைவருக்கும் கட்டாய கல்வி வழங்கப்பட வேண்டும். அதாவது யூனிவர்சல் எஜுகேஷன், அனைவருக்கும் கல்வி என்ற கொள்கையில் அவர்கள் 6 முதல் 14 வயதுக்கு உட்பட்டவர்கள் கல்விக்கூடங்களில் இருக்க வேண்டும் என்பதை உறுதி செய்யப்படுகிறது. ஆனாலும் இந்த UNCRC சொல்லுகின்ற 18 வயது என்பது இந்திய அரசியலமைப்பு குறிக்கப்படவில்லை. அதே போல ஆர்டிகிள் 24, 14 வயதுக்கு உட்பட்டவர்கள் ஆபத்தான தொழில் ஹாசரஸ் இண்டஸ்ட்ரீஸ் என்று சொல்லக்கூடியவார்கள், அதே போல தொழிற்சாலைகள் மற்றும் சுரங்கங்களில் பணியில் அமர்த்தப்படுவதில் இருந்து பாதுகாக்கப்படுகிறார்கள் அல்லது விலக்களிக்கப்படுகிறார்கள். யாரும் 14 வயதுக்கு உட்பட்டவர்களை தொழிற்கூடங்களில் அல்லது தொழிற்சாலைகளில் அல்லது சுரங்கங்களில் அல்லது ஆபத்தான தொழிற்சாலைகளில் அவர்களை வேலைக்கு அமர்த்த முடியாது. ஆக இந்த 2 சரத்துக்கள் குழந்தைகளுடைய வயதை குறிப்பிட்டு தெளிவாக கூறுகின்றது. மற்றபடி குழந்தைகள் அனைவரும் சட்டத்துக்கு முன் சமமானவர்கள், அவர்களுக்கு எந்த விதமான பாகுபாடும் இருக்கக்கூடாது போன்ற விவரங்கள் இருந்தாலும் இந்த 18 வயது 0 முதல் 18 என்பது எங்கும் குறிப்பிடப்படவில்லை. அடுத்ததாக இளம் சீரார் நீதி சட்டம், ஜெனரல் ஜஸ்டிஸ் கேர் அண்ட் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் என்று சொல்வார்கள், 2015. அது தொடர்ந்து மாற்றங்கள் வந்து கொண்டிருக்கிறது. அதிலும் குழந்தைகளுக்கான வயது என்பது 18 வயதாக குறிப்பிடுகின்றார்கள். 18 வயது நிரம்பாதவர்கள் who has not completed 18 years of age. சோ ஆக குழந்தையினுடைய வயது என்பது 18 வயது நிறைவு பெறாத அனைவரும். சோ இதை வந்து நாம் அனைவரும் புரிந்து கொள்ளணும். அந்த 18 என்று சொல்லும் பொழுது 0 to 18 சொல்வார்கள், அதாவது தாயின் கருவில் இருந்தே 18 வயது நிரம்புகின்ற வரை அவர்கள் குழந்தைகள். ஆக தாயின் கருவிலிருந்தே அவர்கள் பாதுகாக்கப்பட வேண்டியவர்கள். அப்பொழுது இருந்தே அரசுக்கு அந்த கருவை குழந்தையை காப்பாற்றக்கூடிய உரிமை உள்ளது. அதனால்தான் பாலின ரீதியாக கருவில் இருக்கும் பொழுது தெரிவு செய்து அவர் அபார்ஷன் செய்யக்கூடாது, செக்ஸலிட்டி அபார்ஷன் என்று சொல்வார்கள், அவ்வாறு செய்யக்கூடாது. அதே சட்டம் வந்து அதை தடுக்கின்றது. ஆக அனைத்து குழந்தைகளும் பாதுகாக்கப்பட வேண்டியவர்கள். சோ இந்த அடிப்படையில் இந்த நான் ஏற்கனவே கூறியபோல அகில ஐக்கிய நாடுகளுக்கான குழந்தை உரிமை சாசனத்தில் குழந்தைகளுக்கான உரிமைகள் ஒரு 54 உறுப்புகளாக தெளிவுபடுத்தப்பட்டிருந்தது. சரத்துக்கள் ஆர்டிகல்ஸ்
சோ அதில் ஒன்றிலிருந்து 40 குழந்தைகளுடைய உரிமைகளை பேசுகிறது. 41 முதல் 54 வரை அரசுகளின் பொறுப்பு, அரசுகள் எவ்வாறு குழந்தைகளை பாதுகாக்க வேண்டும் என்பதை பற்றி தெளிவாக கூறுகின்றது. இந்நிலையில் இந்த குழந்தைகளின் உரிமையை குழந்தை உரிமை ஆர்வலர்கள் 4 பெருவகையாக பிரிக்கின்றனர். அதை பற்றி தெளிவு நமக்கு தேவைப்படுகின்றது. முதல் வகையான உரிமை என்பது வாழும் உரிமை. குழந்தைகளுக்கு வாழும் உரிமை இருக்கின்றது, ரைட் டு சர்வைவல். அதாவது நான் சொல்ல போல ஜீரோ, குழந்தை கருவாக உருவாகியதிலிருந்தே அந்த குழந்தை வாழ்வதற்கான உரிமை பெற்ற ஒன்று. ஆக அந்த வாழும் உரிமை உறுதி செய்யப்படும். அதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தாய்க்கும் கருவிற்கும் பிறந்தவுடனே அந்த குழந்தைக்கும் ஏற்பாடுகள் செய்யப்படும். எந்த விதமான பாகுபாடுகள் இருக்கக்கூடாது. அவர்களுக்கு தேவையான ஊட்டச்சத்து மற்ற அனைத்து வசதிகளையும் அரசும் அந்த குடும்பங்களும் சமூகங்களும் ஏற்பாடு செய்ய வேண்டும். அடுத்ததாக வளரும் உரிமை. குழந்தைகளுக்கு வளர்கின்ற ஒருவர் ரைட் டு டெவலப்மெண்ட் என்று சொல்வார்கள். கல்வி, நல்ல ஆரோக்கியம், நல்ல உடல் சுகம், விளையாட்டு, கலை, இலக்கியம், பங்கு பெறுதல் என அனைத்தும் சார்ந்து வளர்கின்ற உரிமை அவர்களுக்கு உண்டு. அதன் அடிப்படையில் தான் 14 வயதில் கண்டிப்பாக குழந்தைகள் கல்விக்கூடங்களில் இருக்க வேண்டும் என்ற தெளிவோடு அவர்களுக்கு கட்டாய கல்வி சட்டமானது உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஸோ வளர்கின்ற உரிமையில் கல்வி என்பது முக்கியமான, மிக முக்கியமான உரிமை. அதை நாம் அரசுகளும் நாமும் உறுதி செய்து கொண்டிருக்கிறோம். அடுத்ததாக குழந்தைகளுக்கு இருக்கக்கூடிய முக்கியமான உரிமை என்பது பாதுகாப்பு உரிமை, the right to protection. குழந்தைகள் பாதுகாக்கப்பட வேண்டியவர்கள். 18 வயது வரை அவர்கள் குழந்தைகள் என்பதால் இந்த சமூகத்தின் அடிப்படையிலும் சட்டங்களுடைய அடிப்படையிலையும் அனைத்து கட்டமைப்புகள் வழியாக குழந்தைகள் கண்டிப்பாக பாதுகாக்கப்பட வேண்டியவர்கள். அவர்களுக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டியது ஒவ்வொருடைய கடமை, அரசுகளுடைய கடமை, நிர்வாகங்களுடைய கடமை, குடும்பங்களுடைய கடமை. ஸோ இதை உறுதி செய்ய வேண்டும். கண்டிப்பாக குழந்தைகள் பாதுகாக்கப்பட வேண்டியவர்கள், பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டியது நம்முடைய கடமை. அடுத்ததாக மிக முக்கியமான உரிமையாக கூறுவது பங்கேற்பு உரிமை. குழந்தைகள் தங்கள் சார்ந்த நிகழ்வுகளில், தளங்களில் அவர்களுக்கும் பங்கெடுக்கக்கூடிய உரிமை உள்ளது. ஆக பங்கெடுக்கக்கூடிய உரிமை என்பது ஏதோ அவர்களுக்கு நாம் அளிக்கக்கூடிய சலுகை அல்ல, மாறாக அது அவர்களுடைய உரிமை. உதாரணத்துக்கு ஸ்டூடெண்ட் கவுன்சிலர் சொல்றார்கள், மாணவர் சங்கங்கள் அல்லது மாணவர் அமைப்புகளில் பங்கு பெறுதல், வகுப்பறையில் மாணவர் தலைவர்களாக இருக்குதல், ஒரு கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளுதல் அல்லது விளையாட்டில் பங்கெடுத்தல் என விளையாட்டு கலை இலக்கியம் நாம் ஏற்கனவே கூறியது போல அவர்கள் பங்கெடுக்கின்ற உரிமை இருக்கிறது. அவர்கள் சார்ந்த நிகழ்வுகளில், தளங்களில் அவர்களும் கலந்தாலோசிக்கப்பட வேண்டும். அவர்கள் குழந்தைகள் என்பதால் அவர்களை மட்டம் தட்டிவிட்டு பெரியவர்களோ அல்லது ஆசிரியர்களோ அல்லது அரசோ முடிவெடுக்க முடியாது. அவர்களையும் பங்கெடுக்க வைக்க வேண்டும் என்பது ஒரு முக்கியமான உரிமை. ஸோ இந்த 4 அடிப்படை உரிமைகளை நாம் அனைவரும் உறுதி செய்ய வேண்டும். இந்த 4 அடிப்படை உரிமைகளையும் உறுதி செய்வதில் கல்விக்கூடங்களுக்கும் நிர்வாகங்களுக்கும் அரசுக்கும் மிகப்பெரிய பொறுப்பு உள்ளது. ஸோ அதில் நாம் வளரும் உரிமை, பாதுகாப்பு உரிமை, பங்கேற்பு உரிமைகளில் நம்முடைய கல்விக்கூடங்கள் முக்கிய பங்கெடுக்கின்றன என்பதை நாம் புரிந்து கொள்கின்றோம். ஸோ இந்த உரிமைகளை உறுதி செய்ய வேண்டியதில் கண்டிப்பாக கல்விக்கூடங்களுடைய பங்கானது முக்கியமாக இருக்கின்றது. ஸோ இதை குறித்துதான் குறிப்பாக நம் பாதுகாப்பு உரிமை குறித்து நாம் தெளிவாக புரிந்து கொள்ளக்கூடிய சூழலில் இருக்கிறோம். இந்த பாலியல் சார்ந்த பிரச்சனைகள், துன்புறுத்தல்கள் அல்லது நிகழ்வுகள் என்பது இந்த பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழலில் ஏற்படுகின்ற ஒன்றாக தான் நாம் பார்க்கின்றோம். ஆக இந்த அடுத்த கட்டமாக உரிமைகளிலிருந்து குழந்தைகளுக்கு எவ்வாறு இந்த பிரச்சனை ஏற்படுகின்றது என்பதை பற்றி ஒரு தெளிவை நாம் ஏற்படுத்திக் கொள்ளலாம். குழந்தைகளுக்கு எதிரான துன்புறுத்தல் என்பது குறிப்பாக ஒரு 4 தளங்களில் நடைபெறுகின்றது. அது கண்டிப்பாக ஆண் குழந்தைகள், பெண் குழந்தைகள் இருவருக்கும் நடக்கின்றது. குழந்தைகள் என்று சொல்லும்பொழுது நாம் கண்டிப்பாக வெறும் பெண் குழந்தைகளை மட்டும் கருத்தில் கொள்ளவில்லை, 2 குழந்தைகளையும் நாம் கருத்தில் கொள்கிறோம். ஆண் குழந்தைகள், பெண் குழந்தைகள் எந்த விதமான ஒரு பாலின விகித வேறுபாடு இல்லாமல், ஏன்னா நாம் பார்க்கக்கூடிய சட்டமும் குழந்தை என்ற வார்த்தை தான் பயன்படுத்துகின்றதை ஒழிய பெண் குழந்தை என்ற வார்த்தையை பயன்படுத்தவில்லை. ஸோ பாலின ரீதியான அல்லது ஜெண்டர் டிஸ்பாரிட்டி என்பது அங்கு கிடையாது. ஆக இந்த துன்புறுத்தக்கூடிய நிலை என்பது எவ்வாறு குழந்தைகள் ஏற்படுகிறது? முதலாவது துன்புறுத்தலானது உணர்வு ரீதியான துன்புறுத்தல், அதாவது இமோஷனல் லெவல் டிஸ்டர்பன்ஸ் டு சில்ட்ரன். அவர்களை மட்டம் தட்டுவது போல பேசுது,
அவர்களுடைய உளநிலையை புரிந்து கொள்ளாமல் அவர்களை நாம் வார்த்தைகளால் பேசுவது அல்லது நிகழ்வுகளால் அல்லது ஜாடைகளால் அவர்களை ஏற்படுத்துவது. ஸோ இந்த மாதிரியான அவர்களுடைய உணர்வுகளை பாதிக்கக்கூடிய அல்லது தாழ்வு மனப்பான்மை ஏற்படக்கூடிய சூழல்களை ஏற்படுத்துதல், இதை குறித்து நாம் கண்டிப்பாக கவனமாக இருக்க வேண்டும். அடுத்ததாக உடல் ரீதியான துன்புறுத்தல், ஃபிசிக்கல் லெவல் ஆஃப் இன்ஜரிஸ் தட் பிகாஸ், அதாவது நமக்கு தெரியும் அவர்களை அடித்தல் அல்லது அவர்களை துன்புறுத்தக்கூடிய வகையில் அவர்களுக்கு பனிஷ்மெண்ட் சொல்லக்கூடிய விஷயங்கள் செய்தல், கல்விக்கூடங்களில் அல்லது குடும்பங்களில் அல்லது பொது இடங்களில். உதாரணமாக ஒரு குழந்தை பள்ளிக்கூடத்துக்கு லேட்டாக வருதுனாக்கா அவரை வெளியில் நீக்க வைக்கிறது, அல்லது ஒரு பாடம் வீட்டு பாடம் செய்யவில்லை என்றால் அவரை வெளியில் நீக்க வைக்கிறது, முட்டி போட வைக்கிறது அல்லது அடிக்கிறது, அல்லது இம்போசிஷன் என்று சொல்லக்கூடிய ஒரே விஷயத்த 10 தடவை எழுதுங்க. இதெல்லாம் வந்து குழந்தைகளுக்கு உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் ஒரு துன்புறுத்தல் ஏற்படுத்தக்கூடிய விஷயம்தான். அது கற்றலுக்கு ஏற்றதல்ல, இன்பமாக மகிழ்ச்சியாக கற்றலுக்கு எதிரானது. ஸோ இந்த பிசிக்கல் இன்ஜரிஸ் என்பதை குறித்தும் நாம் கண்டிப்பாக இருக்க வேண்டும். ஒரு தவறு செய்துவிட்டால் இப்போ ரெண்டு பசங்க சண்டை போட்டுக்கிறாங்க, உடனே ஒரு ஆசிரியர் போய் அவங்கள அடித்து பிரிக்கிறார். அடித்து பிரிக்க முடியாது, ஏன்னா அவர்களை நம்ம வந்து அன்பால் அல்லது அவர்களுக்கு கனிவான வார்த்தைகளால் தான் அவர்களுக்கு நாம் வழிகாட்டமே ஒழிய அடித்தல் அது வந்து ஒரு மிகப்பெரிய துன்புறுத்தல் தான். அடுத்ததாக பாலியல் ரீதியான துன்புறுத்தல், செக்ஷுவல் அண்டு ஜெண்டர். பாலியல் என்பது அவர்களுக்கு பாலியல் ரீதியாக செக்ஷுவல் ரீதியாக துன்புறுத்தல் கொடுக்கக்கூடியது. அவர்கள் நம் பார்வைகளால் அவர்களை சீண்டுவதால், அவருடைய பால் உறுப்புகளை பற்றி தவறாக பேசுதல், அதை போன்ற தவறான வார்த்தைகளை பயன்படுத்துதல், படங்களை காட்டுதல், நான் அதை குறித்து தெளிவாக கூறுவேன். இருந்தாலும் அந்த செக்ஷுவல் ஹாரஸ்மெண்ட் என்பது குழந்தைகளுக்கு வந்து மிகவும் ஒரு பாதிப்பை ஏற்படுத்துகின்ற ஒரு விஷயம். அதே போல ஜெண்டர், ஆண் பெண் என்று பாகுபாடு படுத்தி பெண்களுக்கு ஒரு இரண்டாம் தர விஷயங்களை கொடுத்து ஆண்களுக்கு ஒரு முக்கியத்துவம் வருகின்ற ஒரு சூழல் நம்முடைய குடும்பங்களில் இருக்கின்றது, பொது நிலையில் இருக்கின்றது, பொது வாய்ப்புகளில் அது தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கு. அதை எதிர்த்து பெண்களும் சமூகங்களும் நாம் தொடர்ந்து அதை களைவதற்கான முயற்சியில் எடுத்துக்கொண்டிருக்கோம். இது குழந்தைகளுக்கும் ஏற்படலாம். ஆக இந்த பாலியல் ரீதியான அல்லது செக்ஷுவல் அல்லது ஜெண்டர் துன்புறுத்தல் என்பது குழந்தைகளுக்கு நடக்கக்கூடிய ஒன்று. நான்காவதாக புறக்கணிப்பு, அதாவது நெக்லெக்ட், டிஸ்கிரிமினேஷன் என்று சொல்வார்கள், ஆர் ஷோயிங் டிஸ்பாரிட்டி, பாகுபாடு காட்டுதல். இந்த புறக்கணிப்பு பாகுபாடு என்பது குழந்தைகளை வந்து ஆண் பெண் என்பதாலோ அல்லது சாதி ரீதியான பாகுபாடோ அல்லது மத ரீதியான பாகுபாடோ அல்லது அவர்களுடைய பெற்றோர்களுடைய கல்வி நிலை தரங்களினுடைய அடிப்படையிலோ அல்லது அவர்கள் பிறந்திருக்கக்கூடிய சூழல். இப்ப உதாரணத்துக்கு குடிசை பகுதியில் இருந்து வருகின்ற ஒரு குழந்தை என்றால் அதை ஒரு தாழ்வாக பார்த்தல். ஆக இவ்வாறு புறக்கணிப்பு, நெக்லெக்டிங் எ சைல்டு ஃப்ரம் கிவிங் இம்பார்ட்டன்ஸ், ஸோ இது வந்து ஒரு கண்டிப்பான ஒரு துன்புறுத்தலாக இருக்கின்றது. ஸோ இந்த வகையான துன்புறுத்தல்கள் என்பது குழந்தைகளை கண்டிப்பாக மன உளைச்சலுக்கும் மன அழுத்தத்திற்கும் ஏற்படுகிறது. அவர்கள் மகிழ்ச்சியான கற்கக்கூடிய சூழலில் இருந்து அதை மட்டுப்படுத்துகிறது. ஸோ இந்த விஷயத்துல வந்து கண்டிப்பாக கல்விக்கூடங்கள், ஆசிரியர்கள், தன்னார்வலர்கள், குழந்தைகளோடு செயல்படுகின்ற யாராக இருந்தாலும் இதை குறித்த ஒரு தெளிவு கவனம் நமக்கு அவசியமாக இருக்கின்றது. அடுத்ததாக நான் கூறியது போல இந்த பாலியல் ரீதியான தொந்தரவு, தொல்லை, குற்றங்கள் குறித்து நாம் தெளிவு ஏற்படுத்திக்க வேண்டும். அதை குறித்து தான் நாம் இன்று இன்றைக்கு ஒரு விவாத பொருளாக எடுத்திருக்கின்றோம், உரையாடல் பொருளாக எடுத்திருக்கின்றோம். அதாவது பாலியல் துன்புறுத்தல் என்று சொல்லும் பொழுது வளர்ந்த ஒரு நபர், அதாவது அந்த குழந்தையோட ஒரு வளர்ந்த ஒரு நபர் குழந்தையை தன்னுடைய பாலியல் ஆசை திருப்திக்காக எந்த வகையிலாவது பயன்படுத்திக் கொள்வதுதான் ஒரு பாலியல் துன்புறுத்தல், குழந்தை பாலியல் துன்புறுத்தல், சைல்டு செக்ஷுவல் அபியூஸ் என்று சொல்வார்கள். ஸோ ஒரு வளர்ந்த நபர், அந்த குழந்தை வளர்ந்த நபர் அல்லது குழந்தையை விட உடல் ரீதியாக வளர்ந்த நபராக கூட இருக்கலாம். ஸோ அந்த ஒரு நபர் தன்னுடைய பாலியல் ஆசைக்காக திருப்திக்காக குழந்தையை எந்த விதத்தில் பயன்படுத்திக்கலாம், அதாவது தொடாமல் கூட, கண்டிப்பாக தொட்டாதான் மட்டுமல்ல, இந்த சட்டம் தொடாமல் இருக்கக்கூடியதும் தவறாக தான், குற்றமாக தான் காட்டுகிறது. ஆக அவ்வாறு பயன்படுத்தி கொள்ளுதல் என்பது ஒரு பாலியல் துன்புறுத்தலாக இதில் நாம் கண்டிப்பாக இருக்க வேண்டும். அப்போ இதில் என்ன இருக்குதுன்னா, இந்த பாலியல் துன்புறுத்தலுக்கு அல்லது சீண்டலுக்கு பல சூழல்களை அந்த துன்புறுத்துவர்கள் அல்லது குற்றவாளிகள் பயன்படுத்தி கொள்கிறார்கள். ஒரு சில சமயத்தில் பொறுப்பானவர்கள், பொறுப்பானவர்களே நம்ம பார்க்கிறோம் இல்லையா, இப்போ வந்து
நம்ம கோயம்புத்தூர் சூழல், சென்னை சூழல், அல்லது எல்லா சூழலும் வந்து பொள்ளாச்சி, எந்த நகரத்தில் குழந்தைகளுக்கு எதிராக நடந்த ஒரு வன்புணு நிகழ்ச்சியாக இருந்தாலும், அல்லது எந்த ஒரு சூழலும், குழந்தைக்கு பொறுப்பாளர்கள் ஆசிரியர்கள் அல்லது குழந்தைக்கு வழிகாட்ட வேண்டியவர்கள் செயல்படுகின்றது என்று ஒரு மிகப்பெரிய குற்றம். அடுத்ததாக நம்பிக்கையின் அடிப்படையில் உறவினர்கள், அது குடும்பத்தை சார்ந்தவர்கள், குடும்ப உறவினர்கள் அல்லது அருகாமையில் இருக்கக்கூடிய உற்றார் உறவினர்கள், இவர்கள் இந்த குழந்தையில் ஒரு நம்பிக்கை ஏற்படுத்திக் கொண்டு அதன் அடிப்படையில் ஒரு பாலியல் சீண்டலை சீண்டுவதும் தொந்தரவு கொடுப்பதுமே வந்து இருக்கலாம். அல்லது அதிகாரத்தை பயன்படுத்தி பீயிங் அன் அத்தாரிட்டி, ஓகே, ஸோ பொறுப்பில் உள்ளவர்கள் அந்த பொறுப்பை பயன்படுத்துகின்ற ஒரு தளத்தில் இருந்து கொண்டு ஆசிரியர்களாக இருக்கலாம், அல்லது அதற்கு மேற்பட்ட ஒரு அதிகாரிகளாக இருக்கலாம், அல்லது வந்து பொது பணிகளில் இருப்பவர்களாக இருக்கலாம், மருத்துவர்கள், காவல்துறையினர், இவர்கள் எல்லாம் பொது பொறுப்பில் இருக்கிறவர்கள், அவர்கள் தங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி அல்லது ஒரு ஒரு ஹாஸ்டல் நடத்துவோர், ஆர்ஃபனேஜ் நடத்துபவர்களாக இருக்கலாம், குழந்தைகளுக்காக இவர்கள் எல்லாரும் பொறுப்பில் இருக்கிறவர்கள், கண்டிப்பாக குழந்தையை பாதுகாக்க வேண்டியவர்கள். ஸோ அவர்கள் தங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி குழந்தைகளுக்கு ஒரு பாலியல் சீண்டல் அல்லது துன்புறுத்தல் கொடுத்தல் என்பது கண்டிப்பாக ஒரு அதுதான் ஒரு தளமாக இருக்கின்றது. ஸோ பொறுப்பு இருப்பவர்கள் அல்லது நம்பிக்கை ஊட்டக்கூடியவர்கள் அல்லது அதிகாரத்தில் இருப்பவர்கள் எல்லாம் இதை பயன்படுத்தி கொண்டால் கண்டிப்பாக அதுதான் ஒரு மோட்டிவ் என்று சொல்வார்கள் அந்த குழந்தைக்கு தொந்தரவு கொடுப்பதற்கு. ஓகே, அடுத்ததாக தொந்தரவு என்று சொல்லும் பொழுது நான் ஏற்கனவே கூறியது போல வெறும் பெண் குழந்தைகளுக்கு மட்டுமல்ல, குழந்தைகள் என்ற பொழுது ஆண் பெண் இருபாலருக்குமான ஒரு துன்புறுத்தலாக தான் நம்ம இதை கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு சூழலில் இருக்கின்றோம். புள்ளி விவரங்களின் அடிப்படையில் நாம் பார்க்கும் பொழுது இந்தியா சைல்ட் லைன் ஃபவுண்டேஷன் மற்றும் நேஷனல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோ என்று சொல்வார்கள், அவர்களுடைய புள்ளி விவரங்களை நாம் பார்க்கும் பொழுது அதிகப்படியான பாலியல் தொந்தரவுகள் என்பது இந்த 12-15 வயதுக்குள் நடைபெறுகிறது. அது வந்து ஒரு கண்டிப்பாக நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும், அது ஒரு அதிர்ச்சியான ஒரு நிகழ்வு தான். அதே போல அதற்கு மேற்பட்டவர்களுக்கு அந்த வடிவங்களானது மாறுபடுகின்றது. அதே போல இன்னொரு புள்ளி விவரமும் என்ன சொல்கின்றதால், பாதி குற்றங்களுக்கு மேல் வந்து நம்பிக்கைக்குரியவர்கள் அல்லது அன்பிற்குரியவர்கள் அல்லது உறவினர்களால் தான் இந்த குற்றங்கள் நடைபெறுவதாக நமக்கு தெளிவு ஏற்படுத்துகின்றது. இந்த ஆண்டு 2020 போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்குகள் அல்லது பாதிக்கப்பட்ட குழந்தைகள் என்று பார்க்கும் பொழுது இந்திய அளவில் 28,327 குழந்தைகள், அதாவது புகார்கள், முறையான புகார்கள் வரப்பெற்று சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கப்பட்டது 28,327 வழக்குகள். நேஷனல் NCRB என்று சொல்லுவது, நேஷனல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோனுடைய தகவல் பிரகாரம், அது தமிழ்நாட்டில் 2,254 வழக்குகள், அதுவே 6-16 வயதுக்கு முதல் 725 வழக்குகள். அப்போ இந்த 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 வழக்குகள் அல்லது நிகழ்வுகள் குழந்தைகளுக்கு எதிரான குற்ற நிகழ்வுகளாக பதிவு செய்யப்படுகின்றன. ஸோ இந்த நிகழ்ச்சிகள் நாம் கூறியது போல பொறுப்பில் இருப்பவர்கள், நம்பிக்கை கூண்டவர்கள் அல்லது அதிகாரத்தில் இருப்பவர்கள் செய்கின்றார்கள். ஸோ இந்த தெளிவு நமக்கும் இருக்க வேண்டும். ஏன்னா நமக்கு சில விஷயம் நம்ம நினைக்கிறோம், அது குடும்பத்திலலாம் நடக்காது, நல்லா படித்தவங்க வீட்டில் அதெல்லாம் நடக்காது, அதெல்லாம் பொய்யாக்கப்பட்ட விஷயங்கள். குழந்தைகளுக்கு எங்க ஒரு சீண்டல் இருந்தாலும் அதற்கு வந்து கல்வி இன்மையோ அல்லது கல்வி கூடுதலோ வந்து காரணமாக இல்லை, அதை நாம் தெளிவுபடுத்திக்க வேண்டும். அடுத்து பாலியல் துன்புறுத்தலை பற்றிய சில தெளிவு நமக்கு தேவைப்படுகின்றது. ஒன்று, இது வெறும் பெண் குழந்தைகளுக்கு மட்டுமே நடக்கும், ஆண் குழந்தைகளுக்கு நடக்காது அப்படின்றது வந்து ஒரு ஒரு பயஸ் ஐடியா தான். இது வந்து குழந்தைகளுக்கு நடக்கின்றது, சரிசமமாக சில சமயங்களில் ஆண் குழந்தைகளுக்கும் நடப்பதாக புள்ளி விவரங்கள் தெரியப்படுத்துகின்றன. அடுத்ததாக நம்ம என்ன நினைக்கிறோம், இந்த பாலியல் துன்புறுத்தல் என்பது நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சலாம், எங்க நடக்குது, நம்ம கண்முன்னால் எங்கேயுமே நடக்குது இல்லையா, வகுப்பறையில நடக்கிறது கிடையாது, விளையாட்டறையில் நடக்கிறது கிடையாது, பஸ்ல நடக்கிறது கிடையாது, நம்ம எங்கேயும் பார்க்கலையே, அது வந்து ஒரு ஒரு தவறான கண்ணோட்டம் தான். நம்மளால கண்டுபிடிச்சிட முடியும், கண்டிப்பாக கண்டுபிடிக்க முடியாது. ஏனென்றால் இந்த குற்ற நிகழ்வுகளை நடத்துகின்றவர்கள் புத்திசாலித்தனமாக நடந்து கொள்பவர்கள். அடுத்தது, இதெல்லாம் எங்கேயாவது நடக்கும், நம்ம எங்கிருந்து தடுக்க முடியும், நம்மளால ஒன்றும் முடியாது அப்படின்ற ஒரு உழப்பாக நமக்கு வரலாம், அது ஒரு தவறான ஒரு இதா இருக்கு நமக்கு. அடுத்து, படித்த குடும்பங்களில் இது நடைபெறாது. ஸோ இந்த ஒரு தெளிவையும் நம்ம ஒரு வச்சிருக்கிறோம், அது ஒரு தவறான ஒரு தெளிவு தான். படித்த குடும்பங்களில் குழந்தைகளுக்கு குற்றங்கள் நடைபெறாது, ஏன்னா அவங்க தான் படித்தவங்களாச்சே. படித்தவர்கள் என்பவர்கள் கண்டிப்பாக பண்பானவர்கள் என்ற முடிவுக்கு நம்ம வர அவசியம் கிடையாது.
காரணம் அந்த குடும்பங்களிலும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் பாலியல் துன்புறுத்தல்கள் நடைபெறுகின்றன. அதே போல பெண் குழந்தைகள் அவர்கள் அளவு குறைந்த ஆடைகள் அல்லது இறுக்கமான ஆடைகள் போன்றவற்றை அணிவதால் தான் ஆண்கள் இவ்வாறு தவறு செய்கிறார்கள். இது ஒரு தவறான புரிதல். ஆடைக்கும் இந்த குற்ற நிகழ்வுக்கும் சம்பந்தம் கிடையாது. இந்த குற்ற நிகழ்வுகள் நடத்துகிறவர்கள் திட்டமிட்டு நேரம் பார்த்து குழந்தைகளுக்கு எதிரான இந்த வன்முறைகள் செய்கிறார்கள். ஏன்னா நமக்கு தெரியும், 6 மாத குழந்தைகளில் இருந்து அல்லது தங்களுடைய உடைகளை நன்றாக மூடியிருக்கக்கூடிய சமூகத்தை சார்ந்த பெண்களுக்கும் ட்ரைபல் விமன் குழந்தைகளுக்கு, ஆனால் இந்த பாலியல் துன்புறுத்தல் வன்புணர்வு அல்லது நடைபெறுவது என்பது வெறும் ஒரு சமூகம் அல்ல, அப்படி அல்ல, அனைவருக்கும் நடைபெறுகின்ற ஒன்று. ஆக இது வந்து ஒரு வகையான வன்முறையை ஒழிய அது ஆடையோடு சம்பந்தப்பட்ட விஷயம் அல்ல அல்லது கல்வியோடு சம்பந்தப்பட்ட விஷயம் அல்ல என்பதை நமக்கு கண்டிப்பாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒருவேளை குழந்தைகள் இந்த துன்புறுத்தலுக்கு ஆளாகி இருக்கிறார்கள் என்றால் அதை நம்ம எவ்வாறு அடையாளம் காண்பது? ஏன்னா நாம் அனைவரும் கல்விக்கூடங்களில் இருக்கிறோம், ஆசிரியர் என்ற பொறுப்பில் இருக்கும் பொழுது நம்மிடம் வரக்கூடிய குழந்தைகளை, ஏன்னா அவர்கள் மனமும் வந்து பேசுவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தக்கூடிய சூழல் நமக்கு மிகவும் குறைவு. ஏன்னா நம்ம எல்லாரும் பாடத்திட்டத்தை முடிக்கணும், குறிப்பா இந்த பேண்டமிக் சிச்சுவேஷனுக்கு அப்புறம் 4 மாசம் 5 மாசம் ஸ்கூல் நடக்குமா நமக்கு தெரியல. இருக்கிற ஒரு நேரத்துல நான் எல்லா பாடத்தையும் முடிச்சிடணும் அப்படின்ற ஒரு 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 நெருக்கடிக்கு ஆசிரியர்களும் தள்ளப்படுகிறார். ஆக அந்த ஒரு சூழலில் எவ்வாறு ஒரு குழந்தை பாலியல் துன்புறுத்தல் அல்லது சீண்டலுக்கு உட்பட்டு இருக்கிறதா இல்லையா என்பதை தெரிந்து கொள்வது? குறிப்பாக ஒருவேளை ஒரு அதிகப்படியான வன்முறை நடந்திருந்தால் அந்த குழந்தையுடைய முகங்கள் அல்லது கழுத்து பகுதிகள் அல்லது அவருடைய உடல் உறுப்புகள் மீது காயங்கள் சிராய்ப்புகள் இருக்கும். கண்டிப்பாக அது வந்து ஒரு பாலியல் துன்புறுத்தல் அல்லது வன்புணர்வுடைய அடையாளமாக இருக்கலாம். அல்லது குழந்தைகள் நடப்பதில் அமர்வதில் அவர்களுக்கு ஒரு சிரமம் இருக்கலாம், இயல்பாக நடப்பதில் இருந்து. அதை நாம் கூர்ந்து கவனிக்க வேண்டும். கண்டிப்பாக நான் சொல்லுகின்ற விஷயங்களை கண்டிப்பாக ஆசிரியர்கள், சமூக ஆர்வலர்கள், குழந்தை நல விருந்துகள் கண்டிப்பாக கூர்ந்து கவனிக்க வேண்டும். அதே போல குழந்தையினுடைய பசி அல்லது பயம், தனிமை, உறங்குவதில் சிரமம், ஒருவேளை குழந்தைக்கு பசிக்காது, இட் மே நாட் ஹவ் அப்பெடைட், அல்லது ஒரு மாதிரி ஒரு பயந்த உணர்வோடு செயல்படலாம், நல்லா இருந்த குழந்தை திடீர்னு எல்லாரையும் பார்த்து ஒரு மாதிரி பயப்படலாம், ஒதுங்கி போகலாம், அல்லது தனிமையாக இருக்கும் அந்த குழந்தை மற்ற நண்பர்களோடோ அல்லது ஆசிரியர்களோட உறவினர்களோ இல்லாமல் தனிமையாக இருப்பதற்காக தான் இருக்கும். அதே போல குழந்தை வந்து கண்டிப்பாக உறங்குவதில் சிரமம் இருக்கும், அந்த குழந்தை கண்டிப்பாக உறங்க முடியாது. ஆனால் அந்த ஒரு அச்ச உணர்வு, அந்த அனுபவம் என்பது ஒரு நைட்மேர் என்று சொல்வார்கள். அந்த போல ஒரு உள்ளே வந்து குழந்தைக்கு ஒரு 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 மனக்கலக்கத்தை தொடர்ந்து ஏற்படுத்துவதால் அந்த குழந்தை கண்டிப்பாக உறங்குவதில் சிரமம் இருக்கும். ஸோ இந்த விஷயங்களை வந்து கடையாளம் காணலாம். அல்லது பள்ளிக்கூடத்தில் வகுப்பு நேரத்தில் அந்த குழந்தை உறங்கும், ஒரு குழந்தை தேவையில்லாமல் ஒரு அச்ச உணர்வோடு நன்றாக இருந்த குழந்தை வாரி இருக்கிறதால் கண்டிப்பாக அந்த குழந்தை குறித்து நாம் ஒரு ஒரு இந்த ஒரு பிரச்சனை நடந்திருக்குமோ என்ற முறையில் நாம் கவனமாக அணுகுமுறை செய்ய வேண்டும். ஒருவேளை அந்த குழந்தைகள் பள்ளிக்கு தொடர்ச்சியாக வராமல் இருக்கலாம், அல்லது நல்ல விளையாட்டு போட்டிகளில் கலந்து கொள்கின்ற குழந்தையாக இருந்தால் அந்த விளையாட்டு போட்டிகளில் கலந்து கொள்ளாமல் ஒதுங்கி இருக்கலாம். இவ்வாறு இருக்கக்கூடிய ஒரு சூழலை நாம் கண்டிப்பாக இடம் காண வேண்டும். அதே போல குழந்தையினுடைய நடத்தையில் மாற்றம் ஏற்படும், ஒரு அச்ச உணர்வு, ஒரு பயம், ஒரு ஒதுங்கி போறது, அப்படியே முறைச்சி பாக்குறது, ஸோ இந்த போல விஷயங்களை நம்ம கண்டிப்பாக இருக்கலாம். அதே போல குழந்தைகள் சில நபர்களை சில இடங்களை தவிர்ப்பார்கள், ஸோ அதையும் நம்ம கண்டிப்பாக அடையாளம் காண வேண்டும். என்ன நடந்துச்சு அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு குழந்தைகளை வந்து நம்ம வந்து ஏன்னா அந்த அச்சம் இவர்கள் மீது, ஏன்னா ஒரு ஒரு சில ஆசிரியர்கள் ஒரு பாலியல் உணர்வோடு ஒரு குழந்தை ஊற்று வைக்கலாம், அந்த குழந்தை பயப்படும், அந்த ஆசிரியர் தவிர்க்கும். அப்ப அந்த ஆசிரியர் வந்து ஒரு பிடி மாஸ்டர் இருக்கிறாரு, அவருதான் ஒரு ஒரு ஸ்கூல் டே ப்ரோக்ராம் நடத்த போறாருன்னா கண்டிப்பாக இந்த குழந்தை அவரை தவிர்க்க போய் செய்யும். இதை நாம் புரிந்து கொள்ளவில்லை என்றால் ஏன் நாம போகலன்னு சொல்லிட்டு அந்த குழந்தையை மிரட்டும். ஸோ இந்த ஒரு விஷயங்களை வந்து நம்ம கண்டிப்பாக கூர்ந்து கவனிக்க வேண்டும். ஒவ்வொரு ஆசிரியரும் ஒரு தாயுள்ளத்தோடு குழந்தையை கவனிச்சாலும் இதை கண்டுபிடிக்க முடியும். ஒருவேளை ஒரு குழந்தைக்கு திடீரென பரிசு பொருட்கள் அதிகமாக கிடைக்கலாம், இந்த குற்ற நிகழ்வுகளை நடத்துகிறவர்கள் குழந்தை அதை புரிஞ்சுக்காம இருக்கிறதுக்காக நிறைய கிஃப்ட் வாங்கி கொடுப்பாங்க. டியூஷனுக்கு போகும்போது அல்லது ஸ்கூலுக்கு வரும்போது வேற எங்கேயாவது போகும்போது கிஃப்ட் வாங்கி கொடுத்துருக்கலாம், நல்ல ஆடைகளை பரிசாக வாங்கி கொடுத்துருக்கலாம். இந்த போல ஏதாவது திடீர்னு குழந்தைக்கு அதிகப்படியான பரிசு பொருட்கள்லாம் குவிதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். ஸோ இதெல்லாம் வந்து குழந்தைக்கு ஏற்பட்ட பாதிப்பை மறைப்பதற்காக அந்த பெர்பெட்ரேட்டர்ஸ் பண்ணக்கூடிய காரியங்களாக இருக்கலாம். அதே போல
ஒரு சில சமயத்தில் குழந்தைகள் வந்து அவர்கள் உடல் அலங்காரம் அல்லது நலன் மீது திடீர்னு ரொம்ப அக்கறை காட்டுற போல இருக்கும், பே மோர் அட்டென்ஷன் டு த பாடி, அல்லது சுத்தமாக கண்டிக்க மாட்டாங்க, தலை கூட சிவாம வருவாங்க, அல்லது ரொம்ப மேக்கப் போடுறதுல ஒரு கவனம் செலுத்தலாம். ஸோ இட் இஸ் ஐதர் வே, அந்த போல அக்கறை அதிகமாகவும் அல்லது மிகவும் குறைவாக இருந்தாலும் ஏதோ ஒரு உடல்நிலை பிரச்சனையுடைய காரணமாக இருப்பதை நாம் கண்டிப்பாக புரிந்து கொள்ள வேண்டும். ஸோ இதுதான் ஒரு ஒரு பின்னணி எவ்வாறு நடைபெறுகிறது, பாலியல் துன்புறுத்தல் பற்றி ஒரு தெளிவு நமக்கு இருக்க வேண்டும், அதை எவ்வாறு அடையாளம் காண வேண்டும் என்ற ஒரு தெளிவு நமக்கு கண்டிப்பாக அவசியமாக இருக்கின்றது. இந்த ஒரு பின்னணியில் தான் வந்து பல முயற்சிகளுக்கு பின்னர், ஏன்னா இந்திய தண்டனை சட்டம் இந்தியன் பீனல் கோடு இருக்கின்றது இந்தியாவில், அதில் செக்ஷன் 376 இருக்கின்றது, அது ரேப் என்று சொல்லக்கூடிய வன்புணர்ச்சி குறித்த பொதுவான ஒரு நிலைப்பாடு எடுத்து அதற்கு தண்டனை வழங்குவதற்கான ஒரு சட்டமாக இருக்கின்றது, அதற்கான விளக்கம் கொடுத்துப்பட்டிருக்கு. ஆனால் குழந்தைகள் என்பவர்கள் பெரியவர்களோடு வளர்ந்தவர்களோடு இணைந்த முறையில் பார்க்க முடியாது, அவர்களுக்கான ஒரு தனியான சட்டம் இவர் வர வேண்டும் என்ற ஒரு சூழலில் தான், அவர்களுக்கு பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்ற ஒரு சூழலில் தான் நாம் இந்த போக்சோ சட்டத்தை நம்முடைய அரசானது 2012 கொண்டிருக்கு. போக்சோ சட்டம் என்றால் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன் ஃப்ரம் செக்ஷுவல் அஃபென்சஸ் ஆக்ட், குழந்தைகளை பாலியல் குற்றங்களில் இருந்து பாதுகாக்கும் சட்டம். ஸோ இந்த சட்டத்தினுடைய முக்கியமான கூறுகள் என்று சொல்லும்போது, இந்த சட்டம் ஐநா சபை கூறுவது போல, ஐக்கிய நாடுகள் சபை குழந்தைகள் உரிமை சாசனத்திற்கு கூறுவது போல, இந்த சட்டமானது குழந்தையுடைய வயதை 18 என்று எடுத்துக்கொள்கிறது. ஆக 18 வயது நிரம்பாத அனைவரும் குழந்தைகள் இந்த சட்டத்தில் உட்பட்டவர்கள், அவர்களுக்கு 18 வயதுக்கு உட்பட்டவர்களுக்கு இந்த பாலியல் சென்றல் ஏற்பட்டால் அவர்கள் குழந்தைகளாக கருதப்பட்டு இந்த சட்டம் இந்த பாதிப்பை ஏற்படுத்துவர்கள் அல்லது குற்றவாளிகள் மீது பாயும் என்பதுதான் நமக்கு வர வேண்டிய ஒரு புரிதல். ஸோ குழந்தையுடைய வயது 18 இருக்கின்றது. அடுத்ததாக ஒரு பாலியல் புகார் அல்லது பாலியல் குற்றம் குழந்தைக்கு நடந்ததாக நாம் கண்டுபிடித்தால், கண்டிப்பாக அதை உணர்ந்த பெரியவர்கள், அது பெற்றோராக இருந்தாலும் உறவினர்களாக இருந்தாலும் அல்லது அந்த பகுதியை சார்ந்தவர்களாக இருக்கலாம், நிர்வாகத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும், கல்விக்கூடங்களை சார்ந்தவர்கள், பள்ளிக்கூடங்களை சார்ந்தவர்களாக யாராக இருந்தாலும், அவர்களுக்கு அந்த கடமை இருக்கு. இட் இஸ் மேண்டேட். எனக்கு தெரிந்து ஐயோ இதெல்லாம் சொல்லக்கூடாது, அந்த குழந்தையுடைய எதிர்காலம் பாதிக்கப்படும், இல்லை ஏதாவது பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லிட்டு மறைத்தால் நமக்குரிய சட்ட பொறுப்பில் இருந்து நாம் விலகுகிறோம் என்று இந்த சட்டம் கூறுகின்றது. அது தண்டனைக்குரியதாகவும் இந்த சட்டம் பார்க்கின்றது. ஸோ புகாருக்கான கடமை என்பது கண்டிப்பாக நமக்கு உள்ளது. அதே போல தவறான புகாரும், குழந்தைகள் சார்ந்து இன்னொருத்தர் மீது தவறான புகாரும் அளிக்கக்கூடாது என்பது இந்த சட்டம் தெளிவுபடுத்துகின்றது. இதில் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு கண்டிப்பாக உடனடியாக உடனடி மருத்துவ சேவை செய்ய வேண்டும். கண்டிப்பாக அவர்களுக்கு தேவையான உளவியல் ரீதியாகவும் மருத்துவ ரீதியாகவும் செய்ய வேண்டிய கடமைகளை வந்து கண்டிப்பாக சட்டம் உறுதி செய்கின்றது. யாரா இருந்தாலும் அது உடனடியாக அந்த குழந்தைக்கு கண்டிப்பாக செய்ய வேண்டும். அதே போல பாதிக்கப்பட்ட குழந்தைக்கு அரவணைப்பு பாதுகாக்கும் தர வேண்டும் என்று இந்த சட்டம் உறுதி செய்கின்றது. இந்த பிரச்சனையை குழந்தை உரிமை நிலையத்தோடு நாம் கண்டிப்பாக அணுக வேண்டும் என்றுதான் நமக்கு தெளிவுபடுத்துகின்றார்கள். அதே போல குற்றம் முன்னுணர்வு சொல்றாங்க, பிரிசம்ஷன், ஒரு குழந்தை ஒரு கண்டிப்பாக ஒரு குற்றம் நிகழ்ந்ததாக சொல்லுகின்றதால் அந்த குழந்தை சொல்வதில் உண்மைத்தனம் இருக்கிறது, முகாந்திரம் இருக்கிறது என்று ஏற்றுக்கொண்டு அந்த புகாரின் மீது விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று இந்த சட்டம் தெளிவுபடுத்துகின்றது. அதே போல இந்த சட்டத்தின் அடிப்படையில் இந்த வழக்குகளுக்காக மட்டுமே சிறப்பு நீதிமன்றங்கள் உருவாக்கப்பட வேண்டும், போக்சோ கோர்ட், சிறப்பு நீதிமன்றங்கள் உருவாக்க, இப்படி மகளிர் நீதிமன்றங்கள் இருக்கிறதோ, அதே போல இளம் சேராருக்கான ஜுவனல் ஜஸ்டிஸ் போர்டு என்று சொல்வார்கள் இருப்பது போல, போக்சோ சட்டத்திற்காக கண்டிப்பாக சிறப்பு நீதிமன்றம் அமைக்கப்பட வேண்டும் என்று சட்டம் சொல்கிறது. அதே போல பாதிக்கப்பட்ட குழந்தைக்கு கண்டிப்பாக நிவாரணம் வழங்கப்பட வேண்டும் என்றும் இந்த சட்டம் தெளிவுபடுத்துகின்றது. இந்த சட்டத்தில் தெளிவாக கூறப்படுகின்ற ஒரு சில குற்றங்களையும் நாம் வந்து கண்டிப்பாக புரிந்து கொள்ள வேண்டும். முதலாவதாக பெரிட்ரேட்டிவ் செக்ஷுவல் அசால்ட் என்று சொல்வார்கள், புணர்ச்சி சார் பாலியல் வன்முறை, அது வந்து கண்டிப்பாக வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு குழந்தைக்கு ஒரு பாதிப்பு அளிக்கக்கூடிய ஒரு வன்முறை. ஸோ அது வந்து சட்டம் செக்ஷன் 3 அதை பற்றி தெளிவுபடுத்திருக்கிறார், விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு வந்து கண்டிப்பாக 20 முதல் லைஃப் சென்டென்ஸ் என்று சொல்வார்கள் வரை தண்டனை வழங்கக்கூடிய அளவுக்கு இருக்கு, அது நிரூபிக்கப்பட்டால்.
அதுக்கடுத்து அக்ரவேட்டட் பெனிட்ரேட்டிவ் செக்ஷுவல் அசால்ட் என்று சொல்வார்கள், வரம்பு மீறிய புணர்ச்சி சார் பால் வன்முறை என்று சொல்வார்கள். அதுவும் வந்து கண்டிப்பாக வந்து 20 ஆண்டுகள் மற்றும் டெத் சென்டென்ஸ் வரைக்கும் கொடுக்கக்கூடிய ஒரு ஒரு குற்றமாக பார்க்கப்படும் அக்ரவேட்டட் ஃபார்ம். குழந்தைகளை வந்து அடித்து அவர்களுடைய பாலுள் உறுப்புகளை சிதைத்து அவர்களை கொலை, அந்த ஒரு அக்ரவேட்டட் ஃபார்ம் இருக்கு பாருங்க. ஸோ அது வந்து கண்டிப்பாக மிகப்பெரிய குற்றமாக செக்ஷன் பிரிவு 5 அதை பார்க்கின்றது. அடுத்ததாக பாலியல் வன்பொருள் என்று சொல்வார்கள், செக்ஷுவல் அசால்ட், அதை பற்றி செக்ஷன் 7 கூறுகின்றது. அதே போல வரம்பு மீறிய பாலியல் வன்பொருள் என்று கூறுகிறார்கள். ஸோ இவைகள் எல்லாமே வந்து அதிகப்படியான தண்டனை வழங்கக்கூடிய பிரிவுகளாக பார்க்கப்படுகிறது. அதே போல பாலியல் துன்புறுத்தல், குழந்தைகளை உடல் ரீதியாக தொடர்றது, அவங்களுடைய ஆடைகளை இழுத்தல், எந்த விதமான துன்புறுத்தலுமே வந்து பாலியல் துன்புறுத்தலாக பார்க்கப்படுகின்றது. அதை குறித்தும் பிரிவு 11 கூறுகின்றது. அதே போல வந்து குழந்தைகளுக்கு ஆபாச படங்களை காட்டுறது, போர்னோகிராஃபி என்று சொல்வார்கள், நம்ம மொபைல் போன்லயோ அல்லது ஏதாவது படங்கள், ஏதாவது அட்டைகள் அல்லது சைகைகள் மூலமாக வந்து அவர்களுக்கு வந்து பாலியல் துன்புறுத்தல் வழங்குவது கூட பாலுறவு உணர்வை தூண்டி அவர்களை சீண்டக்கூடிய உணவில் இருப்பது வந்து கண்டிப்பாக தண்டனையாக வந்து பார்க்கப்படுகின்றது. அதே போல வந்து ஒருவருக்கு பாலியல் குற்றத்தை தூண்டுவதற்கு உறுதுணையாக இருக்கல், ஒருவேளை அவங்க செஞ்சு முடிக்க முடியாது அந்த குற்றத்தை, இருந்தாலும் திட்டமிடுவதற்கு அபட்மெண்ட் என்று சொல்வார்கள், அந்த போல இருக்கக்கூடிய குற்றங்களும் கண்டிப்பாக வந்து இந்த குற்ற நிகழ்வு நடவடிக்கை இல்லைவென்றாலும் அந்த குற்ற உணர்வு நிகழ்வை குழந்தையோ அல்லது குழந்தை சார்ந்தவர்களோ அதை கண்டுபிடித்து தடுத்து நிறுத்திவிட்டாலும் அந்த திட்டமிட்டவர்கள் மீது, இந்த குற்ற நிகழ்வை பாலியல் குற்ற நிகழ்வை நடத்த திட்டமிட்டவர்கள் மீது கண்டிப்பாக செக்ஷன் 16 பிரகாரம் நடைபெறலாம். 3-5 ஆண்டுகள் வரை அவர்களுக்கு தண்டனை. என்னது, ஒரு ஒரு குழந்தையை வந்து பாலியல் உள்ளுணர்வோடு உற்று நோக்குதல் அதுவே வந்து ஒரு குழந்தைக்கு ஒரு தொந்தரவு அளிக்கின்றது என்றால் அது கூட வந்து ஒரு பாலியல் குற்றமாக கருதப்படுகிறது. ஆக குழந்தைகள் சார்ந்த அனைத்து விதங்களிலும் வந்து அவர்கள் வந்து கண்டிப்பாக பாதுகாக்கப்பட வேண்டியவர்கள். இந்த அக்ரவேட்டட் ஃபார்ம்ல என்று சொல்லும்போது இதுவே வந்து நிறுவனங்களை சார்ந்தவர்கள், இப்போ ஒரு ஹாஸ்டல் நடத்துறாங்க அல்லது ஒரு ஸ்கூல் நடத்துறாங்க, இல்லை குழந்தைகள் பாதுகாப்பு தளங்கள் இருக்கு, அல்லது ஒரு ஆசிரியர் வந்து குழந்தைகளை வந்து ஒரு விளையாட்டு போட்டிக்காக மாநில அளவில் கூட்டு போறாரு, ஒரு NSS NCCக்காக கூட்டிட்டு போறாரு, இவங்களுக்குலாம் வந்து கூடுதல் பொறுப்பு இருக்கிறது. ஸோ இவர்களை வந்து குழந்தைகளுக்கு பாலியல் சீண்டல் நடத்தினால் துன்புறுத்தல் செய்தால் அவர்களுக்கு கூடுதலான கண்டிப்பாக பொறுப்பு இருப்பது, அவர்களுக்கான தண்டனை வந்து அதிகப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஸோ நம்ம தண்டனை என்பது ஒரு பக்கம் குற்றம் நிகழ்வதற்கு கிடைக்கக்கூடிய பனிஷ்மெண்ட், ஆனால் இந்த சட்டம் வந்து தொடர்ந்து ஒரு விஷயத்தை உறுதி செய்கின்றது, குற்றம் நடைபெறாமல் நாம் குழந்தைகளை பாதுகாக்க வேண்டும். ஒருவேளை இந்த குற்றங்கள் நடைபெறும் பொழுது யாராவது ஒருத்தர் வந்து புகார் தர மறுக்கிறார்கள், ஐயோ எங்க பள்ளிக்கூடத்துடைய பேர் கெட்டுறோம், எங்க நிறுவனத்துடைய பெயர் கெட்டுறோம், எங்க அமைப்போட பேர் கெட்டுறோம் அப்படின்னாக்கா அதற்கே தண்டனை இருக்கு. ஏன்னா ஒரு குழந்தைக்கு பாலியல் சீண்டல், பாலியல் துன்புறுத்தல் அல்லது பாலியல் வன்புணர்வு நடப்பது கூட கண்டிப்பாக அவர்கள் உடனடியாக நடவடிக்கை வேண்டும், அதற்கு அந்த நிறுவனத்துடைய பொறுப்பாளர்கள் கண்டிப்பாக பொறுப்பேற்கிறார்கள். ஒருவேளை எங்க ஸ்கூல் டீச்சர் மேல நாங்க வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்த அது எங்க கல்வி நிறுவனத்துக்கு கெட்ட பெயராடுமோன்ட்டு ஒரு ஹெட்மிஸ்ட்ரஸ் அல்லது ஹெட்மாஸ்டர் நினைக்கிறார் என்றால் அவரும் தண்டனைக்குரியவராக மாறுகிறார். கண்டிப்பாக அந்த நிறுவனத்துடைய பொறுப்பாளர் இந்த புகாரை கண்டிப்பாக எடுத்து சென்று குழந்தைக்கு நீதி வேண்டுவதை உறுதி செய்ய வேண்டும். ஒருவேளை தவார் ஒரு ஒரு ஆசிரியர் மீது நம்ம பழி வாங்க வேண்டும் என்ற நோட்டத்தோடு தவறான புகார் அளித்தாலும் அதுவும் குற்றத்து இது நடவடிக்கை எடுப்பதற்கு இதாக இருக்கின்றது. ஒருவேளை குழந்தை ஒரு மன குழப்பத்தில் அல்லது ஒரு மனப்பிழற்சியில் அல்லது மன அழுத்தத்தில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துச்சுன்னா குழந்தைக்கு இதில் பனிஷ்மெண்ட் இருக்குதா என்றால் இல்லை. ஆனால் கண்டிப்பாக குழந்தைக்கு மனநிலை ஆலோசனை வழங்கி அந்த ஒரு மன அழுத்தத்திலிருந்து வெளியில் கொண்டுவதற்கான முயற்சியில் எடுக்க வேண்டுமே ஒழிய அதை ஒரு தவறான புகார் அளித்ததாக கருத்தில் எடுத்துக்கொண்டு அந்த குழந்தையின் மீது நாம் சட்டப்படி நடவடிக்கை எடுக்க முடியாது. அதே போல வந்து ஒரு குழந்தையை பயன்படுத்தி அல்லது குழந்தையின் மீது தவறான புகார் அளித்தாலும் அது நிரூபிக்கப்படாத ஒரு சூழலில் அவர்களுக்கு தண்டனை வழங்கப்படும். ஸோ இவையெல்லாம் வந்து தண்டனைகளாக நாம பார்க்கின்றோம், பொறுப்புகளாகவும் பார்க்கின்றோம், புரியுதுங்களா? அப்ப இந்த பொறுப்பாளர்கள் என்று சொல்லும் பொழுது பெற்றோர்கள், பொது பணியாளர்கள், ஆசிரியர்கள்,
மாவட்ட சைல்டு லைன், அந்தந்த கல்வி அல்லது ஹாஸ்டல் அல்லது நிறுவன பொறுப்பாளர்கள், அதே போல குழந்தைகளுக்கான சங்கங்கள் இருக்கு பாருங்க, கிளப்ஸ், இப்ப ஸ்கவுட்டு கைட்ஸ் இருக்குது, அதே போல என்எஸ்எஸ் இருக்கு, ரெட் கிராஸ், ஜூனியர் ரெட் கிராஸ் போன்ற பல விதமான கிளப்ஸ் இருக்கு. அதனுடைய பொறுப்பாளர்கள், ஆசிரியர்கள், சமூக பணியாளர்கள், பெரியவர்கள், இளைஞர்கள் என அனைவருக்கும் கண்டிப்பாக குழந்தைகளை பாதுகாப்பதில் இருந்தும் அதே போல குழந்தைகளுக்கு ஏற்படுகின்ற குற்றங்களை புகாராக தெரியப்படுத்துவதில் இருந்தும் நம்மளுக்கு வந்து பொறுப்பு இருப்பதாக நாம் உணர வேண்டும். எங்கு புகார் அளிப்பது என்ற ஒரு குழப்பம் நமக்கு வரலாம். நமக்கு தெரியும் இது ஒரு குற்ற நிகழ்வு என்பதால் முதலில் காவல் நிலையத்தில் நாம் புகார் அளிக்க வேண்டும். ஒவ்வொரு காவல் நிலையத்திலும் ஸ்பெஷல் ஜுவனைல் போலீஸ் யூனிட் என்று சொல்வார்கள். ஆக்சுவலி ஒரு ஒரு சப் இன்ஸ்பெக்டர் ரேங்க்ல வந்து சைல்டு வெல்ஃபேர் ஆபீசர் என்று ஒரு ஒரு காவல் நிலையத்திலும் இருக்க வேண்டும். அவர்கள் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட புகார்களை பெற்று அதுக்கான முகாந்திரங்கள் இருப்பதன் அடிப்படையில் அவர்கள் விசாரணை தொடங்க வேண்டும். ஸோ அந்த ஸ்பெஷல் ஜுவனைல் போலீஸ் SGPU என்று சொல்லக்கூடியதில் நம்ம காவல் நிலையம் இல்லை என்றால் பொதுவாகவே நாம் வந்து அந்த காவல் நிலைய அதிகாரியிடம் இன்ஸ்பெக்டர் என்று சொல்வார்கள் காவல் ஆய்வாளரிடம் நாம் புகாரை அளிக்கலாம். ஒருவேளை நமக்கு அதுல குழப்பம் இருக்கு, இன்னும் நம்மளுக்கு உதவி தேவைனால் மாவட்ட குழந்தைகள் நலக்குழு என்று ஒன்று உள்ளது, சைல்டு வெல்ஃபேர் கமிட்டி ஒவ்வொரு மாவட்டத்திலும் இருக்கு. அந்த சைல்டு வெல்ஃபேர் கமிட்டிக்கு வந்து நம்ம புகார் அளித்து அவர்கள் மூலியமாக சட்ட நடவடிக்கை எடுக்க முயற்சி செய்யலாம். இல்ல அதுல கூட எனக்கு நான் வந்து முன்னின்று செய்ய முடியாது என்றால் ஒரு புகாரை நான் வந்து சைல்டு லைனுக்கு தெரியப்படலாம், 10-9-8 இருக்கின்றது, அவர்களுக்கு கூட தொலைபேசியின் மூலமாக இந்த இடத்துல இந்த குற்ற நிகழ்வு ஒரு குழந்தைக்கு எதிராக நடத்திருக்கு, ஸோ இதை குறித்து நீங்க ஒரு ஆய்வு செய்து கண்டிப்பாக சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூட நாம் கண்டிப்பாக தெளிவுபடுத்தலாம். அதே போல ஸ்டேட் கமிஷன் ஃபார் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சைல்டு ரைட்ஸ் என்று சொல்லுவார்கள், மாநில குழந்தை உரிமைகள் ஆணையம், அந்த ஆணையம், அதே போல தேசிய குழந்தை உரிமைகள் ஆணையம், ஸோ இந்த இடங்களிலெல்லாம் வந்து குழந்தைகளுக்கான பாலியல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு நாம் புகார் அளிக்கலாம். அவர்கள் அதை முன்னின்று சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்க முயற்சி செய்வார்கள். ஸோ இந்த ஒரு தெளிவு வந்து நமக்கு கண்டிப்பாக இருக்க வேண்டும். புகார் அளிப்பது மேண்டேட்ரி, இட்ஸ் மேண்டேட்ரி. கண்டிப்பாக நம்முடைய நிறுவனங்களில் இந்த தகவல்கள் கிட்டால் அதை மூடி மறக்க எந்த விதமான முயற்சியும் ஏற்கக்கூடாது. கண்டிப்பாக குற்றவாளிகள் மீது சட்டப்படியான நடவடிக்கை எடுத்து அந்த குழந்தைக்கு பாதுகாப்பு அளிப்பதில் நாம் கண்டிப்பாக உறுதுணையாக இருக்க வேண்டும். அதே போல இந்த குற்றங்களை எவ்வாறு தடுப்பது என்ற ஒரு தெளிவும் நமக்கு இருக்க வேண்டும் என்றால் முதலில் பாலியல் சீண்டல், பாலியல் துன்புறுத்தல் நான் கொடுத்த விளக்கங்கள் எல்லாம் நமக்கு முதல் அதை குறித்த ஒரு விழிப்புணர்வு தெளிவு இருக்க வேண்டும். எந்த ஒரு குழந்தையும் கண்டிப்பாக யாரும் தேவையில்லாமல் தொடக்கூடாது. அது வந்து கண்டிப்பாக அந்த குழந்தைக்கு வந்து ஒரு பாலியல் ரீதியான ஒரு 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 உணர்ச்சி தூண்டுகிறது அல்லது ஒரு 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 அச்சுறுத்தல் ஏற்படுத்துகின்றது என்றால் அது வந்து கண்டிப்பாக பாலியல் சீண்டலாகத்தான் நாம் பார்க்க வேண்டும். ஸோ பாலியல் துன்புறுத்தல் என்பது யாரும் எந்த குழந்தையும் தொடுவதற்கு உரிமை கிடையாது, அவர்களுக்கு தேவையில்லாமல் அரவணைப்பது அதெல்லாம் வந்து யாரும் செய்யக்கூடாது. அது பெற்றோர்கள், அது அவங்களுடைய குடும்பத்திற்குரிய விஷயமாக தான் எடுத்துக்க முடியும். பொதுவில் இருக்கிறவர்கள் அதை செய்யக்கூடாது, புரியுதுங்களா? ஸோ அதை வந்து நம்ம கண்டிப்பாக பார்த்துக்கணும். அதே போல குழந்தைகள் அது குறித்து பேசுவதற்கான தளத்தை ஏற்படுத்த வேண்டும். நம்ம வந்து இந்த சப்ஜெக்ட், இந்த சொல்லக்கூடிய ஜெண்டர் அல்லது செக்ஸ் அல்லது பாலியல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை வந்து கல்விக்கூடங்களில் பேசுவதற்கான தளங்களை குளிர் நாம் இன்னும் ஏற்படுத்தலை. அதை குறித்த ஒரு உரையாடல்கள், அதை குறித்த விவாதங்கள், அதை குறித்த தெளிவுகள், கருத்துகள் வந்து கண்டிப்பாக நாம் பேசினாதான் குழந்தைகளுக்கு அந்த தெளிவு வரும். ஸோ குழந்தைகள் ஒருவேளை தங்களுக்கு பிரச்சனை ஏற்பட்டாலோ அதை பற்றி வந்து ஒரு பேசுவதற்கான உரையாடுவதற்கான தளங்களை நாம் நம்முடைய கல்விக்கூடங்களில் அதை கண்டிப்பாக ஏற்படுத்த வேண்டும். அடுத்ததாக ஒவ்வொரு பள்ளிக்கூடங்களிலும் குழந்தைகளுக்கான ஒரு பாதுகாப்பு கொள்கை இருக்க வேண்டும். சைல்டு ப்ரொடெக்ஷன் பாலிசி என்று சொல்வார்கள். எவ்ரி இன்ஸ்டிடியூட் ஷுட் ஹேவ் எ பாலிசி குழந்தைகளை பாதுகாப்பதற்கு. அதே போல குழந்தைகளுக்கு பாதுகாப்பாக எவ்வாறு இருக்க வேண்டும், எவ்வாறு ஒரு பிரச்சனை நடைபெற்றால் புகார் அளிப்பது என்பது குறித்தும் நாம் கண்டிப்பாக ஒரு தெளிவு ஏற்படுத்த வேண்டும். குழந்தைகள் புகார் அளிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். உதாரணத்துக்கு நம்ம பார்க்கிறோம் கடந்த 40 ஆண்டுகளாக கண்டிப்பா லெட்டர் ரைட்டிங், விடுப்பு விண்ணப்பம் இதுதான் வந்து காலாகாலமா பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். வேற எந்த கடிதமும் எழுத வந்து நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுப்பது கிடையாது. ஒரு குழந்தை தனக்கு ஏற்படுகின்ற ஒரு பிரச்சனையை அல்லது பாலியல் சிந்தலை அல்லது ஒரு மன அழுத்தத்தை ஒரு கடிதமாக எழுத நம்ம கற்றுக் கொடுக்க வேண்டும் தலைமை ஆசிரியருக்கு, அல்லது ஒரு பாலியல் புகார் என்றால் ஒரு காவல்துறை அதிகாரிக்கு ஏற்படுத்துவதற்கு நம்ம ஒரு லெட்டர் ரைட்டிங் சொல்லிக் கொடுக்கணும்.
சோ ஒரு கட்டுரை தன்னுடைய உணர்வுகளை தன்னுடைய அனுபவங்களை கட்டுரைகளாக எழுத கத்துக் கொடுத்தாதான் ஒருவேளை சொல்ல தயங்குகின்ற குழந்தைகள் அதை பற்றி பேச வராங்க. ஸோ அதை வந்து பாடத்திட்டத்தோடு இணைக்க வேண்டும். ஸோ இந்த ஒரு ஒரு சூழலை வந்து பாடத்திட்டத்தோடு இணைத்து அவர்கள் உரையாடல் நடத்துவதற்கான ஒரு அமைப்பை ஏற்படுத்த வேண்டும். அதே போல நம்முடைய பள்ளிக்கூடங்கள், கல்விக்கூடங்கள், நம்முடைய நிறுவனங்கள் அல்லது நம்முடைய ஹாஸ்டல்ஸ் அல்ல குழந்தைகள் பாதுகாப்பு இல்லங்கள் அனைத்துல வந்து தொடர் ஆய்வுகளை மேற்கொள்ளும். குழந்தைகளுக்கு பாதுகாப்பான சூழல் இருக்கின்றதா, எல்லா இடமும் வெளிச்சமா இருக்குதா, எல்லா இடத்துலயும் லைட் இருக்குதா, எல்லா இடத்துலயும் பாதுகாப்பா இருக்கிறாங்களா, அல்லது பணியாளர்கள் குழந்தைகளை தனிமையில் சந்திக்காத அளவுக்கு வெளிச்சமும் சூழலும் இருக்குதா என்பதையில நாம் கண்டிப்பாக உறுதி செய்ய வேண்டும். இது வந்து கண்டிப்பான ஒரு அவசியமான ஒரு செயல்பாடாக நான் பார்க்கின்றேன். அதே போல குழந்தைகளிடம் பாலியல் துன்புறுத்தலால் பாதிக்கப்பட்ட அடையாளங்கள் உள்ளதா என்பதை குறித்து அவர்களுக்கு நாம் வந்து தெரிந்து அவர்கள் பாதிக்கப்பட்டிருந்தால் அவர்களுக்கு நம்பிக்கை அளிக்க வேண்டும். நம்பிக்கை அளித்து அவர்களுக்கு வந்து பிரச்சனையை வெளிப்படுத்தி அவர்கள் அதை குறித்து வெளிப்படையாக பேசி அதிலிருந்து அவர்கள் வெளிவருவதற்காகவும் அல்லது சட்ட ரீதியான நடவடிக்கைகளை நாம் உறுதி செய்ய வேண்டும். அதே போல பாதிக்கப்பட்ட குழந்தை தன்னை பற்றிய தகவல்களை வந்து வெளியிடுவது தவறு என்பது குழந்தைக்கும் தெரிய வேண்டும். அதே போல நம்முடைய கல்வி நிறுவனங்களும் அந்த பாதிக்கப்பட்ட குழந்தை பற்றிய தகவல்களை நாம் வெளியிட பார்த்துக் கொள்ள வேண்டும். அது கண்டிப்பாக முக்கியம். அதே போல குற்றவாளிகளிடமிருந்து குழந்தைகளை கண்டிப்பாக நாம் பாதுகாக்க வேண்டும். அவர்களோடு மீண்டும் ஒரு ஆசிரியராக இருந்தாலோ அல்லது வேறு பொறுப்பில் இருந்தாலோ அந்த நபரிடமே அந்த குழந்தை இருக்குதோ இல்லை அந்த நபரை மீண்டும் குழந்தைகளுக்கு பாடம் சொல்லி கொடுக்க ஏற்பாடு செய் இந்த போல விஷயங்கள் கண்டிப்பாக நம்ம செய்யக்கூடாது. அதே போல அந்த குழந்தைக்கு மருத்துவ பரிசோதனை தேவை என்றால் ஆசிரியர்கள் பொறுப்பாளர்கள் என்ற முறையில் நாம் இருந்து கூட உதவி செய்ய வேண்டும். அதே போல ஒருவேளை மொழி அதற்கு சரியாக இல்லை, மாற்று மொழி பேசக்கூடிய ஒரு குழந்தையாக இருந்தால் அவர்களுக்கு வந்து மொழிபெயர்ப்பு செய்வதில் நாம் கண்டிப்பாக அந்த புகார் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அல்லது ஆய்வு சம்பந்தங்களை நாம் உதவி செய்ய வேண்டும். அதே போல இந்த குற்ற நிகழ்வு சார்ந்து சட்ட நடவடிக்கை எடுக்கப்படுகின்றது என்பதை குழந்தைக்கு கண்டிப்பாக நாம் தெளிவுபடுத்த வேண்டும். அவர்களுக்கு அதை குறித்த ஒரு தெளிவு இருக்க வேண்டும். அதே போல அதை குறித்து அது குறைந்தபட்ச அறிவு அவர்களுக்கு இருக்கும். ஏன்னா அவர்கள் அது விட்னஸ் ஆக இருக்க தேர் எவிடென்ஸ். ஸோ அதனால் வேண்டிய அவர்களுக்கு அந்த தெளிவு இருக்க வேண்டும். அடுத்ததாக இந்த விஷயங்களில் வந்து குழந்தைகள் மீது நாம் குற்றம் சாட்டக்கூடாது. இது முக்கியமாக அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு குழந்தைக்கு ஒரு பாலியல் சீண்டல் துன்புறுத்தல் நடக்குது, அந்த குழந்தை பேசுதுனாக்கா ஒருவேளை நீ இப்படி பண்ணியிருப்ப, நீ எதுக்கு போன, அவங்களோட உனக்கு என்ன தொடர்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேள்விகள் மீது கேள்வி அந்த குழந்தைகள் மீது திணித்தால் அந்த குழந்தைக்கு ஒரு குற்ற உணர்வு, கில்ட் ஃபீலிங் ஏற்படும். அது தான் குற்றம் செய்து விட்டதாக உணர்ந்து அதை குறித்த ஒரு தாழ்வு மனப்பான்மை ஏற்படுத்தி கொண்டு அது சமூகத்தில் இருந்து ஒதுங்கிவிடும். ஸோ குழந்தைக்கு நாம் எப்பொழுதும் குற்றம் ஏற்படுத்தக்கூடிய அவர்களிடம் நாம் பேசக்கூடாது. அது வந்து நம்ம தெளிவுபடுத்தணும். அவர்களுக்கு உளவியல் ரீதியாக ஆற்றுப்படுத்துதல் விஷயங்களை வந்து நம்ம கண்டிப்பாக செய்யணும். ஸோ இந்த ஒரு பின்னணியில் தான் வந்து குழந்தைகளுக்கு ஏற்படுகின்ற பிரச்சனைகளை நாம் பார்த்துருக்கணும். இது இன்னும் எவ்வாறு அற்புதமாக கையாளலாம் அல்லது இந்த நிகழ்வு நடக்காமல் இருக்கலாம்? ஒவ்வொரு வகுப்பறையிலும் நமக்கு பொறுப்புள்ள சக மாண தலைவர்களை உருவாக்க வேண்டும். வெறும் படிப்புல ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிறவங்களை மட்டும் தயவு செய்து லீடர் ஆக்காதீங்க. எந்த ஒரு குழந்தைக்கு மற்ற குழந்தைகள் மீது அக்கறை இருக்கிறதோ அந்த குழந்தைகளை பொறுப்பாளர்களாக மாற்றுங்கள். அந்த குழந்தைகள் தான் வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி பிரச்சனைகள் குழந்தைகளுக்கு வந்தால் அதை இனம் கண்டு அதை வந்து ஆசிரியர்களிடமோ அல்லது பொறுப்பாளர்களிடமோ கொண்டு வருவதற்கான மனப்போக்கம் பெற்றோர்கள். ஸோ அந்த குழந்தைகள் பியர் லீடர்ஸ் என்று சொல்வார்கள். இமோஷனலி ஸ்டேபிள் பியர் லீடர்ஸ், மன ரீதியாக கொஞ்சம் நல்ல ஆளுமை பெற்ற சக மாணவ தலைவர்களை அடையாளம் கண்டு அவர்களையும் வந்து இந்த போல பாதிக்கப்பட்ட குழந்தைகள் அல்லது பாதிப்பு ஏற்படாத சூழலை உருவாக்குவதற்கான தளங்களை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். அவர்களோடு குழந்தைகளுடைய நலன் மீது அக்கறையுள்ள ஆசிரியர்கள் ஒரு குழுவாக செயல்பட்டு கண்டிப்பாக நம்முடைய பள்ளிக்கூட வளாகங்களை அல்லது நம்ம ஹாஸ்டல் வளாகங்களை அல்லது எந்த ஒரு சூழலையும் நம்ம உள்ளது பெற்றோர்களோடு தொடர்பு கொள்ளுதல், பெற்றோர் ஆசிரியர் சங்கங்களோடு தொடர்பு கொண்டு நாம் அதை கண்டிப்பாக பண்ணணும். அதே போல ஒவ்வொரு பள்ளியிலும் மனநல ஆலோசகர்கள் கண்டிப்பாக இருக்க வேண்டும். நம்ம இருக்கக்கூடிய சூழலில் இப்ப வளர்ந்திருக்கக்கூடிய சூழலில் வந்து குழந்தைகள் பலவிதமான நெருக்கடிகளுக்கு ஆளாகின்றார்கள், மன உளைச்சலுக்களுக்கு ஆளாகின்றார்கள், கற்க வேண்டும் என்ற ஒரு காம்படிஷன் என்பது இருக்கிறதால அந்த ஒரு சூழலுக்கான. ஸோ இந்த பாதிப்புகளை இனம் கண்டு அறிய வேண்டும் என்றால் கண்டிப்பாக சைல்டு சைக்காலஜிஸ்ட் என்று சொல்லக்கூடிய குழந்தைகள் மனநலம் தெரிந்த ஆலோசகர்கள், கல்வியில் புலமை பெற்ற ஆலோசகர்கள் கண்டிப்பாக இருக்க வேண்டும் ஒவ்வொரு பள்ளிக்கூடத்திலும். அதை நாம் உறுதி செய்ய வேண்டும்.
அது ஆரம்ப பள்ளியாக இருந்தாலும் நடுநிலை பள்ளியாக இருந்தாலும் உயர்நிலை பள்ளியாக இருந்தாலும் மேல்நிலை பள்ளியாக இருந்தாலும் கண்டிப்பாக மனநல ஆலோசகர்கள் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் குழந்தைகளுக்கு இந்த பிரச்சனைகளை ஆற்றுப்படுத்தக்கூடிய விதத்தில் நாம் வந்து செய்ய முடியும். அதே போல ஒவ்வொரு பள்ளிக்கூடத்திலும் குறைஞ்சது ஒரு பேராமெடிக்கல் ஸ்டாஃப் என்று சொல்லக்கூடிய, அல்லது ஒரு ஒரு சிக் ரூம் என்று சொல்லக்கூடிய, அல்லது ஒரு சின்னதான ஒரு டிஸ்பென்சரி என்று சொல்லக்கூடிய, அதாவது ஒரு குழந்தைகளுக்கு உடனடியாக மருத்துவ ரீதியாக உதவி செய்யக்கூடிய ஒரு அமைப்பு கண்டிப்பாக ஏற்படுத்தப்பட வேண்டும். அதற்கான எல்லா இடங்களிலும் வந்து அந்த முதலுதவி செய்யக்கூடிய அளவில் ஒரு பேராமெடிக்கல் ஸ்டாஃப், ஒரு நர்ஸ் கண்டிப்பாக இருக்க வேண்டும். கண்டிப்பாக ஒரு மருத்துவர் நம்முடைய தொடர்பில் இருக்க வேண்டும். உடனடியாக நம்முடைய குழந்தைகளுக்கு ஆபத்து என்றால் அதை உடனடியாக செய்யக்கூடிய இருக்க வேண்டும். இந்த வழக்கு சம்பந்தப்பட்டதாக இருந்தால் கண்டிப்பாக காவல்துறையினர் அதை வந்து அரசு மருத்துவரிடம் கொண்டு செல்வார்கள். அதை இதை நம்ம குழப்பிக்க வேண்டாம், அது வேற. சரிங்க, அடுத்தது மாணவர்களுக்கு தங்களை வெளிப்படுத்தக்கூடிய பங்கேற்கக்கூடிய தளங்களை அதிகப்படுத்த வேண்டும். லைக் லீடர்ஷிப் பிளாட்ஃபார்ம்ஸ், நிறைய ஆக்டிவிட்டிஸ் இருக்கணும், நிறைய கேம்ஸ் இருக்கணும், நிறைய கல்ச்சுரல் ப்ரோக்ராம்ஸ் இருக்கணும், மியூசிக் இருக்கணும், தியேட்டர் இருக்கணும். வெறும் குழந்தைகளுக்கு கல்வி கல்வி என்று நெருக்கடி கொடுக்காதீர்கள். வெறும் ஏட்டு கல்வி அல்லது ஏட்டு சுரக்கா கறிக்குதவாது என்று சொல்வது போல கண்டிப்பாக குழந்தைகளுக்கு வந்து ஒரு பன்முகத்தன்மையான கல்வியை நாம் கொடுக்க வேண்டும். அதில் ஒன்று மாணவர் சங்கங்களை ஏற்படுத்துதல், ஸ்டூடெண்ட் லீடர்ஸை டெவலப் பண்ணணும், அந்த லீடர்ஷிப் டேலண்ட்ஸை கல்டிவேட் பண்ணுங்க. ஸோ அந்த மாணவர்கள் சக மாணவர்களை கண்காணிப்பார்கள், பாதுகாப்பார்கள். ஸோ இந்த விஷயங்களையும் வந்து நம்ம வந்து கண்டிப்பாக குழந்தைகளுக்கு ஏற்பாடு செய்வதற்கான முயற்சிகளை நாம் அளிக்க வேண்டும். அதே போல வந்து இது வெறும் பெண் குழந்தைகளுக்கு மட்டுமல்ல, ஆண் குழந்தைகளுக்கு மட்டுமல்ல, அதே போல ஆசிரியர்களுக்கு, எந்த ஒரு நிறுவனத்தில் 10 பேருக்கு மேல வேலை செய்கின்றார்களோ அதில் பெண்கள் இருந்தா கண்டிப்பாக அங்க ஒரு ஒரு உள் புகார் குழு இருக்க வேண்டும், இன்டர்னல் கம்ப்ளைண்ட்ஸ் கமிட்டி இருக்கணும். அது ஆசிரியர்களுடைய பாதுகாப்பு இருக்காகவே. அதனால இந்த பாலியல் சிந்தல் என்பது குழந்தைகளுக்கு மட்டும் இல்ல, அல்லது பணி சார்ந்த இடத்தில் பாலியல் துன்புறுத்தல் என்பது பணியாளர்களுக்கும் ஏற்படலாம். ஸோ அவர்களுக்குமான ஒரு புகார் குழு கண்டிப்பாக இருக்க வேண்டும். அது சட்டம் வந்து தெளிவுபடுத்துகின்றது, பணியிடங்களில் பாலியல் துன்புறுத்தலில் இருந்து பெண்களை பாதுகாப்பதற்கான சட்டம். ஸோ அதனுடைய அடிப்படையில் ஆசிரியர்களுக்குமே அல்லது பணியாளர்களுக்குமே அவ்வாறு ஒரு அமைப்பு கண்டிப்பாக இருக்க வேண்டும், இன்டர்னல் கம்ப்ளைண்ட்ஸ் கமிட்டி. ஸோ அதுல வந்து ஒரு சமூக அக்கறையில மூத்த ஆசிரியர் பெண்கள் கண்டிப்பாக இருக்க வேண்டும், சமூக ஆர்வலர்கள் இருக்கலாம், ஒரு 5 பேர் கொண்ட ஒரு குழு கண்டிப்பாக இருக்க வேண்டும். அதே போல குழந்தைகளும் தங்களுக்கு இந்த பிரச்சனைகள் என்றால் ஒரு ஆலோசனை பெட்டி அல்லது புகார் பெட்டி இருக்க வேண்டும். ஆலோசனை பெட்டி, தங்களுடைய ஆலோசனைகள், தங்களுடைய பிரச்சனைகளை எழுத்து வடிவமாக எழுத்து போடுகின்ற ஒரு புகார் பெட்டி இருக்க வேண்டும். அல்லது நான் சொன்ன போல ஒரு சைல்டு சைக்காலஜிஸ்ட் இருந்தார்கள் என்றால் அவர்கள் பாடம் எடுப்பவர்களாக இருக்கக்கூடாது. ஏற்கனவே ஒரு சயின்ஸ் பாடம் எடுத்துக்கிற ஒரு டீச்சர் வந்து சைக்காலஜி படிச்சிருப்பாங்கன்னு அவங்க இதுல போட்டீங்கனாக்கா அவங்களை வந்து பாடம் நடத்துகிற ஆசிரியர்கள் தான் குழந்தைகள் பார்ப்பார்கள். பாட அல்லாமல் குழந்தைகளுடைய நலன் மீது அக்கறை கொண்ட ஒரு தனிநபர் இதற்கு கண்டிப்பாக உறுதி செய்யப்பட வேண்டும். ஸோ இந்த ஒரு மாதிரியான ஒரு பாதுகாப்பு, ஒரு தெளிவு, ஒரு விழிப்புணர்வு கண்டிப்பாக இருக்க வேண்டும். அதே போல ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் கமிட்டி என்று சொல்கிறார்கள், பள்ளி மேலாண்மை குழு. நம்முடைய சட்டம் வந்து 8ஆம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்கள் அது உறுதி செய்கிறது. அதே போல பெற்றோர் ஆசிரியர் சங்கங்கள், இந்த குழுக்கள் பெற்றோர்கள், தன்னார்வலர்கள், ஆசிரியர்களோடு இணைந்து குழந்தைகளுடைய நலன், குழந்தைகளுடைய பாதுகாப்பு, குழந்தைகளுக்கான கல்வி கட்டமைப்பு எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதில் பங்கெடுத்து சீர் செய்கின்ற ஒரு அமைப்பு இருக்கின்றது. அது சட்டமே உறுதி செய்கின்றது. இப்போ இல்லம் தேடி கல்வி என்ற ஒரு அமைப்பானது இந்த ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் கமிட்டியை உறுதி செய்ய வேண்டும் என்ற நோக்கில் செயல்படுகின்றார்கள். ஸோ நம்முடைய பள்ளிக்கூடங்களிலும் இந்த ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் கமிட்டி என்று இருக்க வேண்டும். அதில் கண்டிப்பாக பெற்றோர்கள், கல்வி ஆர்வலர்கள், நம்முடைய ஆசிரியர்களோடு இணைந்து வழிநடத்த வேண்டும். கண்டிப்பாக அந்த பெற்றோர்கள் தலைமை பொறுப்பு எடுத்து குழந்தைகளுடைய நலனில் அக்கறை கொண்டு செல்ல வேண்டும். அவர்கள் மாவட்ட அளவிலான பல்வி அமைப்புகளோடு சேர்ந்து செயல்படக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதே போல மாவட்ட அளவில் செயல்படுகின்ற சைல்டு லைன் என்று சொல்லக்கூடிய 10-9-8 என்ற ஒரு தளத்தை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். மாவட்ட அளவிலான குழந்தைகள் பாதுகாப்பு குழு, டிஸ்ட்ரிக்ட் சைல்டு ப்ரொடெக்ஷன் யூனிட் என்று சொல்லுவோம், டிசிபியூ அல்லது டிசிபியூ, அந்த அலுவலகத்தை நாம் பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல சைல்டு வெல்ஃபேர் கமிட்டி இருக்கிறது, அவர்களை நாம் பயன்படுத்திக் கொள்ளலாம். இவங்களோடு சேர்ந்து குழந்தைகளுடைய பாதுகாப்பை நாம் உறுதி செய்ய வேண்டும். ஸோ நம்ம கூறியது போல குழந்தைகள் 18 வயது நிரப்புகின்ற வரை அவர்களை கண்காணிக்க வேண்டும். நம்முடைய பள்ளிக்கூடத்தில் ஒரு குழந்தை 3 நாள் 2 நாள் வரலன்னா உடனே அந்த குழந்தை நம்ம சைல்டு டிராக்கிங் என்ற ஒரு சிஸ்டத்தில் நம்ம ஃபாலோ பண்ணணும். இப்போ நம்ம பள்ளிக்கூடத்தில் 10ஆம் வகுப்பு முடித்த குழந்தைகள் எங்கே இருக்கிறாங்க, நம்ம பள்ளிக்கூடத்துக்கு வரலன்னா வேற எங்கே இருக்கிறாங்கன்னு we should be able to track.
அவங்க படிக்கிறாங்களா, இல்ல ஒரு குழந்தை திருமணம் நடந்து போயிடுச்சா, இல்ல குழந்தை வேலைக்கு போறாங்களான்ற ஒரு நமக்கு ஒரு லிஸ்ட் இருக்கணும். அப்பதான் உண்மையிலேயே குழந்தைக்குரிய உரிமையில் குழந்தைகளுடைய நலனில் நாம் அக்கறை கொண்டவர்களாக இருக்கின்றோம். ஸோ இந்த விஷயங்களை நம்ம உறுதி செய்ய வேண்டும். ஸோ குழந்தைகளுக்கான பாதுகாப்பு குழுக்கள் பள்ளிக்கூடங்களில் இருக்க வேண்டும், மாணவர்கள் பொறுப்பாளர்களுக்கு வேண்டும், ஆசிரியர் பொறுப்பாளர்களுக்கு வேண்டும், அதே போல உலனளவில் அலுவலர்கள் இருக்க வேண்டும். ஸோ இவர்கள் எல்லாரும் சேர்ந்து பெற்றோர்களோடு சேர்ந்து பாதுகாப்பான ஒரு உலகத்தை கல்விக்கூடங்களை நம்முடைய குழந்தைகளுக்கு உருவாக்க வேண்டும். ஸோ இதோடு என்னுடைய கருத்துரையை நிறைவு செய்கின்றேன். ஸோ உங்களுக்கு ஒரு தெளிவை ஏற்படுத்தியிருக்கின்ற ஒரு நம்பிக்கையில் நான் நிறைவு செய்கின்றேன். ஏதாவது கேள்விகள் இருந்தால் ஒரு 10 நிமிஷம் நம்ம இதை குறித்து பேசலாம். நன்றி. டியர் பார்ட்டிசிபென்ட்ஸ், ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் ஒரு சாட் பாக்ஸ்ல ஆல்ரெடி கமெண்ட்ல போட்டிருப்போம். உங்களுக்கு ஏதாவது கேட்க விரும்பினா இது ஒரு நல்ல சந்தர்ப்பம், இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். கமெண்ட் பாக்ஸ்ல உங்களுடைய டவுட்ஸ் ஆர் கிளாரிஃபிகேஷன்ஸ் ஏதாவது இருந்தால் நீங்க டைப் பண்ணலாம். அவங்க டைப் பண்ற வரைக்கும் சார் எனக்கு ஒரு டவுட், இந்த தொடர் செயல்பாடுகள் சொன்னீங்க தெளிவா சொல்ல முடியுமா சார், ஒவ்வொரு ஸ்கூல்லயும் அவங்க என்ன இந்த போக்சோ ஆக்ட வந்து அவங்க இன்னும் கொஞ்சம் தெளிவா பண்ணணும், இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னா வேற என்னென்ன தொடர் செயல்பாடுகள் அவங்க மேற்கொள்ளலாம்? சிஸ்டர் தெளிவான ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. முதலில் ஒவ்வொரு கல்வி கூடமும் அல்லது நீங்கள் நடத்துகின்ற அனைத்து கல்வி நிறுவனங்களுக்கும் ஒரு சைல்டு ப்ரொடெக்ஷன் பாலிசி, குழந்தை பாதுகாப்பு கொள்கை இருக்க வேண்டும். அந்த கொள்கையை அனைத்து ஆசிரியர்களும் அனைத்து பணியாளர்களும் கண்டிப்பாக அதை வந்து ஃபாலோ பண்ண வேண்டும், அதை வந்து கடைபிடிக்க வேண்டும். அவ்வாறு கொள்கை இருக்கிறது என்பது பெற்றோர்களுக்கும் குழந்தைகளுக்கும் தெரிய வேண்டும். ஸோ தேர் ஷுட் பி அ பாலிசி. ஸோ குழந்தைகளுடைய பாதுகாப்பிற்காக நாங்கள் இந்த விஷயங்களை உறுதி செய்திருக்கிறோம். இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஒரு நேம் காலிங் என்று சொல்வார்கள், ஒரு குழந்தை வந்து ஒரு தவறான வார்த்தை, டே வடா இந்த பண்ணி, இப்போ உதாரணத்துக்கு நான் இந்த வார்த்தை சொல்கிறேன், இதை வந்து நம்ம சாதாரணமாக சொல்கிறோம். ஒரு குழந்தை வந்து படிக்கலை அப்படின்னாக்கா அட தூங்கு மூஞ்சின்றோம், அந்த போல வார்த்தைகளை நம்ம பயன்படுத்தக்கூடாது. குழந்தைகள் கண்டிப்பாக மரியாதை செய்யப்பட வேண்டியது, தே ஷுட் பி ரெஸ்பெக்டட். ஏன்னா ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒரு மாண்பு இருக்கிறது. ஸோ அந்த டிக்னிட்டிக்கு உறுதி செய்ய வேண்டும். முதல்ல பாலிசி இருக்கணும், அந்த பாலிசியை நான் ஏற்றுக்கொண்டு பணி செய்வேன் என்று அனைத்து ஆசிரியர்களும் கண்டிப்பாக கையொப்பமிட வேண்டும், அந்த நிர்வாகம் அதற்கு பொறுப்பெடுக்க வேண்டும். ஸோ பெற்றோர்களுக்கு அது தெரியப்படுத்த வேண்டும், தட் ஷுட் பி பாலிசி. ரெண்டாவது, குழந்தைகள் அளவிலான நான் சொன்ன போல ஒரு பியர் லீடர்ஸ், வெறும் எஜுகேஷனுக்கு அல்லாமல் குழந்தைகளுடைய நலன் பாதுகாப்பு இதை குறித்து அக்கறை கொண்ட மாணவ தலைவர்கள் ஒவ்வொரு வகுப்பறையிலும் உருவாக்கப்பட வேண்டும். அவர்கள் அங்கே சமூக அக்கறையுள்ள, குழந்தைகள் மீது அக்கறையுள்ள ஆசிரியர்களோடு தொடர்பு கொண்டிருக்க வேண்டும். ஸோ ஒரு ஒரு 10 டீச்சர்ஸ் இருக்கிறாங்கன்னா ஒரு ஸ்கூலில் ஒரு 5 பேர் வந்து குழந்தைகளுடைய பாதுகாப்பை உறுதி செய்யக்கூடிய நலனில் அக்கறை கொண்ட ஆசிரியர்களாக அவர்கள் தெளிவாக இருக்கப்படும். இந்த மாணவர் தலைவர்களோடு அவர்கள் சேர்ந்து செயல்பட வேண்டும். அவர்களோடு ஒவ்வொரு பள்ளியிலும் ஒரு உளவியல் நிபுணர், குழந்தை உளவியல் நிபுணர், சைல்டு சைக்காலஜிஸ்ட் இருக்க வேண்டும். ஸோ அவர்களோடு ஒரு மருத்துவர் இருக்க வேண்டும். ஸோ இந்த ஒரு குழுவானது குழந்தைகளுடைய நலன் குறித்து அடிக்கடி விவாதிக்க வேண்டும், பேச வேண்டும், அவர்களுக்கான விழிப்புணர்வுகளை ஏற்படுத்த வேண்டும், பெற்றோர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும், அவர்களுக்கு செக்ஸ் ஜெண்டர் குறித்த உரையாடல்களை நடத்த வேண்டும், அவர்கள் சந்திக்கின்ற பிரச்சனைகளை பற்றி பேசணும். ஸோ இந்த ஒரு மாடல் ஒரு ஒரு எவ்ரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஷுட் ஹாவ். ஸோ இதுதான் வந்து ஒரு தொடர் நிகழ்ச்சி. பாதிப்பு என்றால் கண்டிப்பாக வழக்கு, கண்டிப்பாக நாம் புகார் அளிக்க வேண்டும், வழக்கை பின்பற்ற வேண்டும். குற்றவாளிகளோடு இந்த குழந்தைகளை தொடர்பு படுத்தக்கூடாது, குழந்தைகளுடைய அடையாளங்களை வெளிப்படுத்தக்கூடாது. இந்த நிகழ்வை குறித்து குழந்தைக்கும் குழந்தையுடைய பெற்றோருக்கும் தெளிவு ஏற்படுத்த வேண்டும். தெளிவான சாட்சிகளை கொண்டு அந்த குற்றவாளிகள் தண்டிக்கப்படுகின்ற வரை நாம் அந்த வழக்கை நடத்த வேண்டும். எக்காரணத்தை கொண்டும் குழந்தையுடைய நலனு, குழந்தைக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இந்த காம்ப்ரமைஸில் நாம் இறங்கக்கூடாது. தற்போது கேரளா உயர்நீதிமன்றம் ஒரு வழக்கை அந்த போல காம்ப்ரமைஸ் செய்து கொண்டு அதை வந்து இப்போ உச்சநீதிமன்றத்துக்கு சென்றிருக்கு. உச்சநீதிமன்றம் அந்த வழக்கை, அந்த தீர்ப்பை தடை செய்திருக்கிறது. இதை குறித்து நாங்கள் விவாதம் செய்த போல காம்ப்ரமைஸ் செய்ய முடியுமா என்பதை குறித்து, ஏன்னா சில சமயத்தில் நம்ம என்ன பண்ண, நம்ம சமூகத்தில் பாதிப்பு ஏற்படுத்தியவர்களுக்கு அந்த குழந்தை வந்து இந்த குழந்தை திருமணம் போன்ற நிகழ்வில் கல்யாணம் பண்ணி வச்சிடும். ஒரு வன்புணர்ச்சி செய்த ஒரு நபரோடு எவ்வாறு ஒரு பெண் குழந்தை
வாழ்நாள் முழுவதும் வாழ முடியும். இதை இதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த குற்றவாளிகளோடு சமரசம் செய்வது என்பது இந்த சட்டம் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஸோ இந்த போல விஷயங்களில் நாம் ஈடுபடக்கூடாது. ஸோ அதை குறித்த இன்னும் தெளிவுகளை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். சட்ட நிபுணர்கள், வழக்கறிஞர்கள், குழந்தை நலனில் அக்கறை கொண்ட வழக்கறிஞர்கள் கூட நம்முடைய பள்ளிக்கூடங்களில் கண்டிப்பாக இதை பற்றி தெளிவுகள் ஏற்படுத்தணும். குழந்தைகளை சார்ந்த சட்டங்களை வந்து நமக்கு உறுதி செய்வதில் அவர்களுடைய பங்களிப்பை நாம் ஏற்றுக்கொள்ளலாம். அவ்வாறு குற்றம் செய்கின்ற ஆசிரியர்களை, பணியாளர்களை உடனடியாக நாம் பணியிலிருந்து விடுவிக்க வேண்டும். அவர்களுக்கு எந்த விதமான ஆதரவும் நாம் அளிக்கக்கூடாது. அவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்குவதை நிர்வாக பொறுப்பாளர்கள் உறுதி செய்ய வேண்டும். இல்லை என்றால் அவர்களும் இந்த குற்றத்துக்கு எதிராக செயல்பட்டவர்களாகிறார்கள். ஸோ அந்த ஒரு தெளிவு நமக்கு இருக்கணும். வேற ஏதாவது தெளிவுகள் இருந்தா some children were hesitate to say the harassment. So in that kind of situations, how can we identify them through their actions? Thank you, sir. நான் பற்றி உங்களுக்கு ஏற்கனவே அந்த நான் சொல்லியிருந்தேன். அந்த பாதிக்கப்பட்ட குழந்தைகள் எவ்வாறு நம்ம அடையாளம் காண்றது, அது வந்து ஒரு முக்கியமான ஒரு கடமை, ஒரு பொறுப்பு. ஒவ்வொரு ஆசிரியரும் எவ்வாறு தன்னுடைய குழந்தையை பேணி காக்கின்றார்களோ அவ்வாறு நம்முடைய கல்விக்கூடங்களுக்கு வருகின்ற குழந்தைகளை நாம் பேணி காக்க வேண்டும். ஸோ ஒரு குழந்தைக்கு தன்னுடைய முகம் அல்லது கழுத்து அல்லது உடல் உறுப்புகளில் எங்கேயாவது காயங்கள் சிராய்ப்புகள் ஏற்பட்டிருந்தால், ஒருவேளை அந்த குழந்தை துன்புறுத்தல் உள்ளாகலாம் என்று உடனடியாக நீங்கள் புரிந்து கொண்டு அதை அந்த குழந்தைகிட்ட வந்து தெரிந்து கொள்வதற்கான முயற்சி எடுக்க வேண்டும். அடுத்தது, குழந்தை நடப்பது அமர்வது அல்லது அதனுடைய நடையே வந்து ஒரு மாதிரி இருக்கும், தளர்ந்து போன ஒரு நடையாக இருக்கும். அந்த போல விஷயங்கள் வந்து வெறும் உடல்நிலை சரியில்லாதது மட்டுமல்ல, மனநிலை அழுத்தம், மனநிலை காரணங்கள் அல்லது ஒரு பாலியல் சீண்டலுக்கான வெளிப்பாடாக இருக்கலாம். அது குடும்பத்தில் நடந்திருக்கலாம், உறவினர்கள் நடந்திருக்கலாம், எங்காவது வெளியில போயிட்டு வரும்போது பஸ்ல நடந்திருக்கலாம், அல்லது வழியில சைக்கிள்ல வரும்போது நடந்திருக்கலாம். ஸோ இதை வந்து நம்ம கண்டிப்பாக அதை அடையாளம் காண வேண்டும். அதே போல அவர்களுக்கு பசி எடுக்காது, சாப்பாடு சாப்பிட முடியாது, அவங்க ஒரு பய உணர்வோடு இருப்பாங்க, அல்லது தனிமையா இருப்பாங்க, அல்லது பாடம் நடத்தும் போது உறங்குவார்கள். நல்லா படிக்கிற ஒரு குழந்தை உறங்க ஆரம்பிச்சோம். ஸோ இந்த போலலாம் வந்து அடையாளங்கள். அல்லது பள்ளிக்கு தொடர்ச்சியாக வராமல் இருப்பது, அல்லது திடீர் மாற்றம், ஒரு மாதிரி பய உணர்வு, அல்லது கோவப்படுறது, ரியாக்ட் பண்றது, ரெஸ்பாண்ட் பண்ணாம ரியாக்ட் பண்றது, இந்த போல இருக்கிறது இருக்கு. அல்லது சில இடங்களை, சில இப்போ ஒரு ஒரு ஸ்போர்ட்ஸ் ரூம்க்கு போகும்போது அந்த குழந்தை நல்லா போயிட்டு போ ஒரு பால் எடுத்துட்டாமான்னு சொன்னா போகாது, ஏன்னா அங்க ஒரு சிண்டல் நடந்திருக்கலாம். ஸோ அந்த போல இடங்களை தவிர்க்கலாம். ஸோ இந்த போல விஷயம், அப்போ மிரட்டி நீ தான் போய் எடுத்துட்டோம்னா நம்ம சொல்ல முடியாது, ஏதோ நடந்திருக்கு அப்படின்றத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அதை இருக்கு சொல்ல போல, ஒரு குழந்தைக்கு திடீர்னு அதிக பரிசு பொருட்கள்லாம் இருக்குது, அல்லது தன்னுடைய உடல் மீது அதிக ஆர்வம் காட்டுறமா, அல்லது ஒரு அதீத அக்கறையோ, அல்லது சுத்தமா கண்டுக்காம குழந்தைங்க தலை கூட சீவமா வருவாங்க, ஏன் தலை சீவல நடிக்க கூடாது, என்னமோ நடந்திருக்கு குழந்தைக்கு. ஸோ இந்த குழந்தைகளுடைய வெளிப்பாடுகளை முதல்ல நம்ம கூர்மையாக கவனிக்க வேண்டும். ரெண்டாவது, குழந்தைகளை பேச அனுமதியுங்கள், அலோவ் சில்ட்ரன் டு ஸ்பீக். நம்ம குழந்தைங்களை பேசாத பேசாத பேசாதான் சொல்ற மொழிய, வி ஷுட் அலோவ் சில்ட்ரன் டு ஸ்பீக். அவங்களுடைய உணர்வுகளை, அவர்களுடைய மன அழுத்தங்களை, அவர்களுடைய பிரச்சனைகளை வெளியில பேச வைக்கணும். அப்போதான் வந்து இதை நாம் கண்டுபிடிக்க முடியும். வாயமூடுன்னா குழந்தை அமைதியா இருந்துடும். அந்த ஒரு மிகப்பெரிய வன் உறவை அல்லது பிரச்சனையை அல்லது பாலியல் துன்புறுத்தலை தாங்கி காயப்பட்டு காயப்பட்டு அது கல்வியில் இருந்தும் அல்லது பள்ளிக்கூடத்தில் இருந்தும் இடைநிற்றல் ஆகக்கூடிய ஒரு சூழலுக்கு தள்ளப்படும். ஸோ அலோவ் சில்ட்ரன் டு ஸ்பீக், எக்ஸ்பிரஸ். ஸோ அவர்களுக்கு அந்த இது கொடுங்க. நீங்கள் குழந்தைகளை உற்று நோக்குங்கள். ஏதாவது ஒரு சந்தேகமான ஒரு நடவடிக்கை இருந்துச்சுனாவே ஃபாலோ த சைல்ட், அந்த குழந்தைகிட்ட பேசுங்க, அல்லது பெற்றோர் கூட்டு பேசுங்க. அப்போ நீங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு வரும். அந்த குழந்தை உங்கள் மீது, நம் மீது நம்பிக்கை வைத்தால் கண்டிப்பாக பேசும். ஸோ வி ஹாவ் டு கிரியேட் ட்ரஸ்ட். ஸோ அந்த இன்டர் பர்சனல் ரிலேஷன்ஷிப் சொல்லும்போது அந்த உறவு நிலையில்
நம்பிக்கை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு நாம் இருக்க வேண்டும். அப்பதான் அப்போ நீங்க பேசுவாங்க. So allow children to express. அவர்கள் வந்து கண்டிப்பாக பங்கெடுக்கின்ற, அதை நான் சொல்ல ரைட் டு பார்ட்டிசிபேஷன், குழந்தைகள் பங்கெடுக்க வேண்டும் எல்லா விஷயங்களையும். அவர்கள் தங்களுடைய கருத்துக்களை பேச அனுமதிக்க வேண்டும். ஆமாம், வெறும் பாடத்திட்டங்களை படித்து தேர்வுகளை எழுதி மதிப்பெண் பெறுவது மட்டும் கல்வி அல்ல. அந்த கல்வியினால் குழந்தைகளுக்கும் சமூகத்திற்கும் பெரிய பிரயோஜனம் கிடையாது. ஏதோ வேலைக்காரங்களை நம்ம உருவாக்குறோம், பல இடங்களில் வேலை செய்யக்கூடிய வேலைக்காரர்கள் ஒரு அவ்வளோதான். மற்றபடி ஆளுமையான மாண்பு நிறைந்த குழந்தைகளை அது எதிர்காலத்தை உருவாக்க வேண்டும் என்றால் தே ஷுட் பார்ட்டிசிபேட், அவர்கள் பங்கெடுக்க வேண்டும். அவர்களுக்கு நடக்கின்ற அனைத்து தளங்களிலும் காரியங்களிலும் அவர்கள் பங்கெடுக்க வேண்டும். அப்போ தான் வந்து சிறந்த ஆளுமை உள்ள குழந்தைகளை நாம் உருவாக்க முடியும். ஏதாவது பங்கேற்பாளர்கள் வேற ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் நாம் அதை பேசலாம். ஆசிரியர்கள் அதாவது ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க, எந்த வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு நாம் ஒரு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்று கேட்டிருக்கிறாங்க. நான் உங்களுக்கு எப்படி சொல்ல, 12 வயதிலிருந்து 16 வயதுக்குள்ள தான் அதிகமான குற்றங்கள் குழந்தைகள் மீது நிகழ்த்தப்படுகின்றது. ஸோ அந்த வயதை தான் நம்முடைய குழந்தைகளும் ஒரு அந்த டீனேஜ் என்று சொல்வார்கள். சொல்லக்கூடிய அவர்களுடைய உடல்நிலை உளநிலை மாறுபடுகின்றது. அவர்களும் தங்களை ஒரு வளர்ந்த பெண்ணாக ஆணாக கொஞ்சம் கொஞ்சமாக உணர ஆரம்பிக்கிறார்கள். ஸோ அந்த அடலசன் ஏஜ். ஸோ அப்போ எகெயின் நம்ம அந்த 12 பிளஸ்ல இருந்து நம்ம வந்து குழந்தைகளுக்கான அந்த ஒரு விழிப்புணர்வை நாம் ஏற்படுத்த வேண்டும். அவர்களுடைய பருவத்துக்கு தகுந்த போல கண்டிப்பாக விழிப்புணர்வு இருக்கணும். யாரும் அவர்களை தொட அனுமதிக்க கூடாது என்பதை தெளிவுபடுத்துங்கள் தயவுசெய்து. இது ஏதோ நம்ம அக்கறை காட்டுறோம் அப்படின்லாம் கிடையாது. நம்ம ஒரு தொடுதல் ஒரு குழந்தைக்கு பாலியல் சிந்தலை ஏற்படுத்தினால் அந்த குழந்தை கண்டிப்பாக உணரும், ஆனால் தவிர்க்க முடியாது. அதனால யாரும் என்னை தொடாதீங்கன்னு சொல்ல குழந்தைக்கு சொல்ல கற்றுக் கொடுக்கணும். இட்ஸ் த ரைட், அவருடைய உரிமை. என்னை யாரும், ஏன்னா இட் இஸ் மை பாடி, மை பாடி இஸ் மை ரைட், என்னுடைய உடம்பு என்னுடைய உரிமை, அது எனக்கு மட்டும்தான், அதை வேற யாரும் தொட நான் அனுமதிக்க மாட்டேன். அதை முதல்ல சொல்லிக் கொடுங்க குழந்தைங்களுக்கு, தயவுசெய்து சொல்லிக் கொடுங்க. யாரும் குழந்தைகளை தொடக்கூடாது, தேவையில்லாமல் சீண்டக்கூடாது, கில்லக்கூடாது, அதெல்லாம் செய்யக்கூடாது, அடிக்கக்கூடாது. ஸோ தொடுதலில் இருந்து தான் இது ஆரம்பிக்கிறது. ஸோ அதனால் கண்டிப்பாக தேவையில்லாமல் குழந்தைகளை தொடுவதற்கு யாரும் அனுமதிக்கக்கூடாது. இதை பற்றி குழந்தைகளுக்கு தெளிவு ஏற்படுத்துங்க. அவர்களுடைய உடல் பற்றி புரிந்து கொள்ள வேண்டும். இந்த மொபைல் ஃபோனு அல்லது யூடியூப் போன்றவற்றை எவ்வாறு கவனமாக பயன்படுத்த வேண்டும் என்று இருக்கணும். யாராவது தொலைபேசியில் ரொம்ப நெருக்கமாக பேசுகிற போல இருந்தால் அதை குறித்து கவனமாக இருக்க வேண்டும் என்பதை பற்றி தெளிவுபடுத்துங்க. ஆனால் அதை குறித்து பெரியவர்களிடம் பெற்றோர்களிடம் ஆசிரியர்களிடம் பேசணும். ஸோ அந்த ஒரு கான்ஃபிடென்ஸை அவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. சில்ட்ரன் ஷுட் பி ஏபிள் டு ஸ்பீக், தே ஷுட் நாட் ஹைட். அவர்களுக்கு என்ன நடக்கின்றது என்பதை பேச கற்றுக் கொடுக்க வேண்டும். அதுதான் மிகப்பெரிய உரிமை, அதுதான் மிகப்பெரிய ஆளுமை. நிறைய குழந்தைகள் வந்து இன்ட்ரோவர்ட்ஸ் என்று சொல்வார்கள், உள்ளுக்குள்ளேயே போட்டு வச்சுக்குவாங்க. ஸோ குழந்தைகளை பேச வைங்க, அலோவ் சில்ட்ரன் டு ஸ்பீக், கிவ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி. அதை தயவுசெய்து உறுதி செய்யுங்க உங்களுடைய கல்விக்கூடங்களில், அலோவ் சில்ட்ரன் டு ஸ்பீக், அவங்க கண்டிப்பாக படிச்சுக்குவாங்க. நீங்களும் ஒரு புத்தகத்தை பார்த்து தான் சொல்லிக் கொடுக்குறீங்க, அந்த புத்தகத்தை பார்த்து அவங்க படிச்சுக்குவாங்க, அது பெரிய சுமை கிடையாது. ஆனால் ஆளுமையோடு வளர்வது, பாதுகாப்போடு வளர்வது, எந்த துன்பத்திலும் இல்லாமல் வளர்வது தான் மிகப்பெரிய முக்கியம். அதை தான் நாம் உறுதி செய்ய வேண்டும். ஸோ அதற்கு கண்டிப்பாக நீங்கள் 12 வயதிலிருந்து அதை குறித்து பேசலாம். நிறைய வளர்ந்த நாடுகளில்
ஆரம்ப பள்ளியிலிருந்து அதை சொல்லிக் கொடுக்குறாங்க. மிகப்பெரிய அஃபென்ஸ். நம்ம ஊர்ல தான் எல்லாம் பண்ணிட்டு மகிழ்ச்சியா சிரிச்சுட்டு போயிட்டே இருக்கும். யூ ஷுட் அலோ தட். ஸோ அதை வந்து நம்ம கண்டிப்பாக உறுதி செய்யணும். அதை கொடுத்து நீங்க உரையாடல் நடத்துங்க குழந்தைங்களிடம், அவங்கள பேச வைங்க. ஸோ அவங்க பேசுவாங்க, முதல்ல கொஞ்சம் சிரிப்பாங்க, பட் தே வில் எகெயின் ஆஃப்டர் ஸ்பீக். ஸோ அந்த வாய்ப்பை குழந்தைங்களுக்கு கொடுங்க. அதுதான் நான் வந்து கல்வியாக பார்க்குறேன். ஸோ கல்வி என்பது இட் இஸ் காம்ப்ரிஹென்சிவ், ஒருங்கிணைந்தது. அப்போது என்னுடைய ஆளுமை தான் அதில் ரொம்ப முக்கியம். என்னுடைய ஆளுமை மேம்பட்டிருக்கிறது. ஒரு குழந்தை 18 வயசு வரைக்கும் எந்த விதமான சீண்டலுக்கும் உள்ளாகவில்லை என்றால் அது எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கும், இவ்வளோ துணிவாக இருக்கும். அதை கொடுப்போம் குழந்தைகளுக்கு. லெட்ஸ் கிரியேட் தட் ஸ்பேஸ். ஸோ குழந்தை தங்களை வெளிப்படுத்துவதற்கான தளங்களை நான் சொன்ன போல விளையாட்டு, கலை, இலக்கியம், பாடல், இசை, நடனம், ஓவியம் எல்லாம் குழந்தைகளுக்கு. சில்ட்ரன் ஷுட் பி ஏபிள் டு எக்ஸ்பிரஸ் தெம்செல்ஸ். அப்போ தான் அவங்க ரொம்ப ஃப்ரீயாக லிபரேட்டடாக இருப்பாங்க. லெட்ஸ் கிரியேட் தட் ஸ்பேஸ். கண்டிப்பாக ஆசிரியர்களுக்கும் இது குறித்த ஒரு தெளிவு வேணும். இப்போ வி டேக் ஃபார் கிராண்டட், இது நமக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டால, வி நீட் டு பி வெரி வெரி ஷார்ப். நம்முடைய கண்களை திறந்து கொண்டு நம் குழந்தைகளை பாதுகாக்க வேண்டும். அவர்களுக்கு பாதுகாப்பு ரொம்ப அவசியம். பாதுகாப்பான குழந்தை நல்ல ஒரு ஆற்றலோடு வளரும். எனக்கு இந்த சமூகம் பாதுகாப்பு கொடுக்குது, ஐ ஃபீல் செக்யூர் அப்படின்ற ஒரு உணர்வே குழந்தைக்கு வந்து ஒரு 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 மிகப்பெரிய வளர்ச்சியை உறுதி செய்யும். அது நம்ம கல்விக்கூடங்கள் கண்டிப்பாக கொடுக்க வேண்டும். வேற ஏதோ சந்தேகம் இல்லை? ஏதோ கமெண்ட் பாக்ஸ்ல வேற ஏதோ சந்தேகம் வராதனால நாம முடிச்சுக்கலாம் நினைக்கிறேன். குழந்தைகள் மீதான பாலியல் வன்முறை என்பது சமுதாய பாவமே. பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான வன்கொடுமைகளுக்கு மத்தியில் குழந்தைகளை பாதுகாக்க விழிப்புடன் செயல்பட நமக்கு சட்ட விழிப்புணர்வை மிக தெளிவாக எடுத்து கூறி எதிர்வரும் காலத்தில் முனைப்புடன் செயல்பட வழிகாட்டிய திரு கிறிஸ்துராஜ் அவர்களுக்கு எம் சபை தலைமை அன்னை மற்றும் சபை சகோதரிகள் பங்கு பெற்ற அனைத்து ஆசிரியர்கள் சார்பில் என் நன்றியை உரித்தாக்குகின்றேன். இவ்வினைய வழி கருத்தரங்கின் கருத்துரையாளரை ஏற்பாடு செய்து கொடுத்த அருட்பணி ஆன்ட்ரோ எஸ்பிபி மற்றும் டெக்னிக்கல் அசிஸ்டன்ஸ் வழங்கிய திரு லியோ மற்றும் ஓ அவர்களுக்கு என்னுடைய பாசமிகு நன்றிகள். இறுதியாக நன்றி உரை வழங்க அருட்சகோதரி செல்வி அவர்களை அழைக்கின்றேன். செல்வி இருக்கீங்களா? செல்வி, சிஸ்டர் படைப்புகளின் பெருமை நின்றும் அழகி நின்றும் ஒப்பு நோக்கி வியந்து நின்னடி தொழுதிடல் திருவே தருணம் எனக்கு நன்றியும் புகழும் என்றும் உமக்கு. படைத்து படைப்பில் குடிகொண்டிருக்கும் பரம்பொருளின் சாயல்கள் அருட்திருட்கள் அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் எனது பணிவான மாலை வணக்கம். உலகை ஆராயும் அளவுக்கு ஆற்றல் இருப்பினும் மனிதன் ஏனோ எங்கோ மனிதம் இழந்து விடுவது மானுடத்திற்கே இழுக்கு என்பது கசப்பான நிஜம். உணர்வுகளை கையாள இயலாது முறைகேடாய் நடந்து கொள்ளும் நடத்தப்படும் இக்கட்டு சூழலில் பிஞ்சு குழந்தைகளை காத்திட காப்பாற்றிட சட்டம் சார் விழிப்புணர்வினை விழி இமைக்கவும் மறக்கும் நிலைக்கு எம்மை ஆக்கிட்ட மதிப்புக்கும் அன்புக்கும் உரிய சட்ட வல்லுநர் திரு
கிறிஸ்துராஜ் அவர்களுக்கு எம் ஆத்மார்த்தமான நன்றிகளை உரித்தாக்கிக் கொள்கின்றோம். அறிவுமிகு ஞானமும் நிதானமிகு விவேகமும் கொண்டு எதிலும் எப்பொழுதும் திருத்தமான சிந்தனையோடு தீர்க்கமான முனைப்போடு செயல்படும் எம் சபை தலைமை அன்னைக்கு இங்கு நன்றி சொல்வது மிக்க தகு. சமூகம் நலம் பெற்றாலே சமயம் அர்த்தமடையும் எனும் மனிதநேய சிந்தனைக்கு தன் செயல்களால் வலிமை சேர்க்கும் சபை தலைமை அன்னை பேரருட் திரு ஜோசப் பெனடிக்டா அவர்களின் அனுமதியும் ஆலோசனையுமே இந்நிகழ்வு என்று களம் காண பலரின் விழி திறக்க வழி பிறக்க வித்திட்டிருக்கிறது. தனது வளமான வாழ்த்துக்களால் செபத்தால் உடனிருந்த சபை தலைமை அன்னை அவர்களுக்கு எம் பணிவான நன்றிகள். இறைக்குள் வாழ்பவர்களுக்கு இமயமும் எடுத்து புரட்டும் காகிதம் போலத்தான் என்ற அசைக்க முடியாத விசுவாச வாழ்வால் எடுத்திடும் அல்லது கொடுத்திடும் செயல் சிறியதோ பெரியதோ எதுவானாலும் வான்முட்டும் அளவு பெரிதாய் சிறப்பாய் செய்யும் பன்முக சிந்தனை திறன் கொண்ட சபையின் பொது ஆலோசக சகோதரியும் கல்வி பணிக்குழுவின் மைய ஒருங்கிணைப்பாளருமான அருட் சகோதரி அசுந்தமரியா அவர்களுக்கு எம் அனைவரின் நன்றிகளை மிக அன்புடன் தெரிவித்து மகிழ்கின்றோம். பாலியல் துன்புறுத்தல் மற்றும் போஸ்கோ சட்டம் பற்றிய சட்ட விழிப்புணர்வு கருத்தமர்வு மிக ஆக்கப்பூர்வமானதாக அமைந்திட நீவீர் எடுத்திட்ட அத்துணை திட்டங்களும் முயற்சிகளும் மொத்தமாய் உணர்ந்திட முடிகிறது. செலவிட்ட நேரங்கள் ஊனமில்லா சமுதாயத்தை உருவாக்க முதலீடு செய்திட்ட நேரங்களாகவே எண்ண தோன்றுகின்றது. நெஞ்சம் நிறை நன்றிகள். பணிகள் நான் நீ என்று முந்தி அடித்து கொண்டு வரிசையின் நீளத்தை அதிகரித்தாலும் கொஞ்சமும் அயர்ந்து போகாது. அத்துணையும் சிறப்பாய் செய்துவிட்டு செய்ய வேண்டியதைத்தான் செய்தோம் நாங்கள் பயனற்ற ஊழியர்கள் என இறைக்குள் தன்னை தாழ்த்தி கொள்ளும் இறை பற்றாளர்களும் சபை பற்றாளர்களுமான மூன்று மறை மாநில மற்றும் வட்டார கல்வி பணிக்குழுவின் ஒருங்கிணைப்பாளர் அருள் சகோதரிகள் அனைவருக்கும் எம் நன்றிகளை தெரிவித்து மகிழ்கின்றோம். கொரோனா பெருந்தொற்றுக்கு பின் காட்டுத்தீயாய் எங்கும் அச்சுறுத்தும் சிறாருக்கு எதிரான இச்செயலி நின்று எதிர்கால சமூகத்தை வளமானதாக உருவாக்கிட வாஞ்சையுடன் பங்கெடுத்த தாளாளர்கள், பள்ளி முதல்வர்கள், தலைமை ஆசிரியர்கள், ஆசிரிய அருட் சகோதரிகள் மற்றும் இருபால் ஆசிரிய பெருமக்கள் அனைவருக்கும் எம் நெஞ்சம் நிறை நன்றிகள். மீண்டும் இறை திருவுக்கும் பங்கெடுத்த அத்துணை பேருக்கும் உழைத்தவருக்கும் உடன் இருந்தவர்களுக்கும் நன்றி கூறி இடம் அமைகின்றேன். நன்றி. மீண்டும் ஒரு முறை அனைவருக்கும் நன்றி கூறுகின்றேன். உங்களுடைய ஒத்துழைப்புக்கும் பங்கேற்புக்கும் எனது நன்றிகளை உரித்தாக்குகின்றேன். நன்றி.